கடினமான கொஸ்டின் அது வராது. டென்த்ல சிம்பிளா கொஸ்டின் பாரு, சாதாரணமா இருக்கு. இப்ப கேபினட் மிஷன் 1946 அதன்படிதான் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளிய ஏற்படுத்தினாங்க. அரசியலமைப்பு நிர்ணய சபையை எந்த அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. அப்ப எந்த அடிப்படை? அவ்வளவு சிம்பிளா, புரியுதா? சரி, அதே மாதிரி கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை கொண்டு வரதுக்கு காரணம் ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு. அவரது ஐடியா எம்என் ராய், முடிச்சுக்க ஒரே வரி, ஐடியா எம்என் ராய். அதை கொண்டு வந்தவர் யாரு? எம்என் ராய். அப்ப கான்ஸ்டியூஷன்ல வந்து என்னென்ன? ஃபர்ஸ்ட்னா சாவர்ஜின், சோசியலிஸ்ட், செகுலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக். அதாவது இறைமை, சமதர்ம, சமுதாய, மக்களாட்சி, குடியரசு நாடு. இவ்வளவுக்கு அதாவது பெருசா இருக்கு கொஸ்டின் இல்ல, எல்லாமே இருந்தா அது என்ன? அது இந்தியா. ஃபர்ஸ்ட் இறைமை இருக்கணும், புரியுதா? இறைமை சாவர்ஜின் சொல்லுவோம், இறைமை. அப்புறம் சோசியலிஸ்ட், சமுதாயம், செகுலர் சமய சார்பற்ற, டெமோக்ராட்டிக் ஜனநாயகம், மக்களாட்சி, ரிபப்ளிக்னா குடியரசு. இத்தனை வரணும். அதாவது பெரிய கொஸ்டின் ஃபுல்லா இந்தியா என்பது கேப்பியா கான்ஸ்டியூஷன் இசையே அப்படி கொடுத்தா பெருசா இருக்கு. இந்தியா ஒரு சமதர்வ சமயச்சார்பற்ற நாடு, ஒரு இறைமை மிக்க நாடு, பிள்ளை ஒரு பெருசா இருக்கு. கடைசியில் எல்லாமே எல்லாமே சேர்ந்தது என்ன? அதனால எல்லாருமே அதை போட்டுருவீங்க கண்டிப்பா. அடுத்து அது மட்டும் கிடையாது, ஜஸ்டிஸ், ஈக்வாலிட்டி, லிபர்டி, நீதி, சமத்துவம், சுதந்திரம். இது என்ன இருக்கு? இந்த மூணும் கொள்கை உண்டது. எதது? இந்த மூணு கொள்கையும் இருக்கு. என்னென்ன கொள்கை? ஜஸ்டிஸ்னா நீதி இருக்கு, சமத்துவம் இருக்கு, அப்புறம் என்ன இருக்கு? சுதந்திரம் இருக்கு. இந்த மூணு கொள்கையும் உடையது எது? நம்ம இந்த சுதந்திரம், நம்ம இந்தியா. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் அசம்பிளில மொத்த டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருந்துச்சு? 389. மொத்த ஃபர்ஸ்ட் அசம்பிளி, கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் முதல் ஆரம்பிக்கப்பட்ட போது 389 பேர் இருந்தாங்க. அதுல பிரிட்டிஷ்காரங்க 296 பேர் நியமிச்சுக்கிறாங்க. பிரிட்டிஷ் அவங்க, பிரிட்டிஷ் அவங்க வந்து எத்தனை பேர் நியமிச்சுக்கிறாங்க? 296 பிளஸ் 93. 93 எப்படி நியமிக்கலாம்னா, இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்டின் மத்த எல்லாரும் கலந்து மொத்தமா 20 அடிப்படையில் 93 பேர் இருக்காரு. 296 பிளஸ் 93 எவ்வளவு வருது? 380 அப்ப மொத்தம் எவ்வளவு? 389. இதுல 200 பிரிட்டிஷ்காரர்களால் நியமிக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? சரி, மத்த ஹிந்து ரிலீஜியஸ் மத்த எல்லாம் சேர்ந்து முடிஞ்சா கொஸ்டின் இருக்கு. சாதாரண கொஸ்டின் தான், புரியுதா? மொத்தம் எத்தனை பேரு, மொத்தம் எவ்வளவு சீட்டு, யார் நியமிக்கலாம், அவ்வளவுதான், புரியுதா? மெஜாரிட்டியை ஃபுல்ல யார் வச்சுக்கிட்டா? ஆங்கில நாங்க இத்தனை பேர் நியமிப்போம், நீங்க கொஞ்சம் பேர் நியமிச்சுக்க, அவ்வளவுதான். 93 பேர் நியமிச்சுக்கீங்க. அதுல இந்து, முஸ்லீம், ஜாதி எல்லாம் கிடையாது, யார வேணா நியமிச்சுக்கீங்க. உங்க பேசிக் பணி எவ்வளவு இருக்காங்களா? அந்த சார் 1000 பேர் இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்க, 300 பேர் முஸ்லீம்னா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கா சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வச்சுக்காங்க. சரி, இதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்களா இல்ல வேற சொல்லி போலாமா? சொல்லிருக்காங்க இல்லையா? சிறப்பு ஜாகிரபி போகும் இருக்கட்டுமா. சரி, ரைட், வெரி குட். அப்ப நான் தொடர்ந்து மட்டும் என்ன பண்றேன், காலகேடு. சரி, 296 மறுபடியும் அது வேண்டாம், ரொம்ப டீப்பா போயிட்டே இருக்கு. 296 காலு கேடுக்கு வேணாம். 292 மெம்பர்ஸ் வந்து எலக்ட் பண்ணுவாங்க. 4 மெம்பர்ஸ் வந்து சீப் கமிஷனர், சீப்க்கு 4 மெம்பர். அந்த 296 சொன்னோம்ல, அதுல 4 பேர் எத்தனை? யாரு? சீப் கமிஷனர் ப்ரொவிஷன்ஸ். ப்ரொவிஷன்ஸ் மாகாணங்களில் இருக்கக்கூடிய சீப் கமிஷனர் 4 பேரை தேர்ந்தெடுப்பாங்க. நீதியெல்லாம் நார்மலா இருக்கும், புரியுது? அப்பதான் கேட்கலாம், எத்தனை பேர் சீப் கமிஷனர்? எத்தனை இது? 4 பேர். எத்தனை பேர்ல? 296 4 பேர், மொத்தம் 292 தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அடுத்து மொத்தம் இந்த அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு எத்தனை நாள்? 2 வருடம் 11 மாசம் 18 நாள். 2 11 18 2 11 18 புரியுதா? நான் முடிச்சுக்க என்னவா இது என்னங்க? இல்லைங்க, அரசியலமைப்பு உருவாக்குறதுக்கு 70 நாள் உட்காந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. அரசியலமைப்பு உருவாக்கும் காலம் அளவு எவ்வளவு? 2 வருஷம் 11 மாசம் 18 நாள். எத்தனை நாள் குறைவு?
முன்னூறு எத்தனை நாளைக்குமா? மூணு வருஷத்துக்கு 12 நாள் குறைய அப்படி வச்சுக்க, 300 - 12 வச்சுக்க. ஏன்னா 300 - 12 வச்சுக்கிறியா? எப்படி 365 - 12 வச்சுக்க? எப்படியோ வச்சுக்க, அதெல்லாம் வேணாம். இல்ல 2 வச்சுக்க, 2 - 7 - 11 - 18 வச்சுக்க. அடுத்து இது எந்த தத்துவத்தின் அடிப்பை? கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளி என்ன தத்துவத்தின், அதாவது எப்படி கொண்டு வந்தாங்கன்னா முழு தீர்மானம், அப்சல்யூட் ரெசல்யூஷன். எந்த அடிப்படையில கொண்டு வந்தாங்கன்னு கேட்பாங்க. எந்த அடிப்படையில, எந்த பேசிஸ்ல? அப்சல்யூட் தீர்மானம் யார் கொண்டு வந்தது? நேரு. புரியுதா? இப்ப எப்படி சார்க்கிட்ட இப்ப அண்ணன் சொன்னார்ல, ஆறாவது ஐந்து அடுத்துட்டு என்னது? ஆறு நேரு. சார் நமக்கு புரியுற மாதிரி எப்படி வரணும்? ஆறு நேரு. ஆறாவது எடுத்துட்டு யார் மாடலு? நேரு. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ட்கட் எல்லாம் நமக்கு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். புரியுதா? அப்சல்யூட் ரெசல்யூஷன் யார் கொண்டு வந்ததுன்னா நேரு, 1946. எப்பவுமே வந்து உனக்கு ஒண்ணுமே தெரியல. இப்ப ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எதுவுமே தெரியலன்னா எப்பவுமே டிசம்பர்ல தான் வருது. நான் முடிச்சுக்கேன். டிசம்பர் 13 இருக்கலாம், 9 இருக்கலாம், மேக்சிமம் எல்லாமே டிசம்பர். உனக்கு ஒண்ணுமே தெரியல, அரசியலமைப்பில் ஏதாவது கேட்டாங்க, டிசம்பர் போடுது. புரியுதா? தெரியலன்னா டிசம்பர் போடுது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பொறுப்பு பிரசிடென்ட் யாருன்னா சச்சிதானந்த சின்ஹா. தற்காலிகமா இருந்தவர், கொஞ்ச நாள் இருந்தது, தற்காலிகமா பொறுப்பா இருந்தவர் யாரு? சின்ஹா. அப்ப தற்காலிகமா இருந்த பிரசிடென்ட் யார்? நிரந்தர பிரசிடென்ட் யார்? ராஜேந்திர பிரசாத். தற்காலிகம் சின்ஹா, பெர்மனன்ட் ராஜேந்திர பிரசாத். சரி, இதெல்லாம் எப்பன்னா இது வந்து டிசம்பர் 9, 1944. அங்க மொத்தம் டிசம்பர் நான் முடிச்சுக்கேன். சரி, அடுத்து இதனுடைய கான்ஸ்டியூஷன் அசம்பிளில அட்வைசர், ஆலோசனை, ஆலோசனை சொல்றது யாருன்னா பி என் ராவ். பி என் ராவ், பி என் ராவ், எம் என் ராய் யாரு? ஐடியா கொடுத்தவர், பிரேம் பண்ணவர், ஐடியா கொடுத்தவர் எம் என் ராய். புரியுதா? இது பி என் ராவ். பி என் ராவ் வந்து ஆலோசகர், ஆலோசகர், ஐடியா கொடுத்தவன், உருவாக்குறது எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க. புரியுதா? எல்லாம் கேட்டாங்கன்னா சிக்கலாகி போயிடும். சரி, தெரியுமா? எல்லாம் தெரியும், பேசிக்கான தானே, எல்லாரும் தெரியணும். அடுத்து அடுத்து ஒரு முக்கியமான குவெஸ்டின், டிராப்டிங் கப்டி, அதுக்கு கண்டிப்பா அதுல வரும். டிராப்டிங் வரைவு குழு தலைவர் யாரு? அம்பேத்கர். எப்போனா 1947, ஆகஸ்ட் 29. அப்ப ஆரம்பிக்க 1947 பெரும்பாலும் இதை கேட்க மாட்டாங்க, வருஷத்துக்கு 1947 டிராப்டிங் கமிட்டி. நான் முடிச்சுக்க. இதுல யார் யாருன்னா இருக்காங்கன்னா கோபாலசாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், கே எம் முன்சி, முகமத்து சதகுல் லக், ஆமா, என் மாதவ ராவ், டி டி கிருஷ்ணமாச்சாரி. இத்தனை பேர் இருக்காங்க. புரியுதா? இதை தெரிஞ்சு வச்சுக்க. கோபாலசாமி ஐயங்கார் ஒண்ணு இல்ல, ஐயங்கார் ஐயர், ஐயங்கார் ஐயர் ரெண்டு வந்துருச்சா, அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி ஐயர், ஐயங்கார். புரியல? மூர்த்தி முன்சி, மூர்த்தி முன்சி சையது, அவர் என்னது? மாதவன். அவரதான் முடிஞ்சு போச்சு. சும்மா சாதாரண மாதவன் நான் முடிச்சுக்க. மாதவா சாயி, நமக்கு உடனே மனப்பாடம் ஆகணும். என்ன உள்ள சாதாரண மாத, அப்படியே சாதாரணமாயிட்டா செகண்ட்ல அப்படி மனப்பா. புரியுதா? சரி, இதை தவிர டிராப்டிங் கமிட்டி இல்லாத ஒரு பேர் யார் அப்படின்னு ஒருத்தர் கொடுத்து, இதை கொடுத்துட்டு வேற யாராவது கொடுத்துற நேரம் கொடுத்த நேரம் இருக்காரா? அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. புரியுதா? அது இல்லையே கண்டுபிடிக்கணும். சரி, அடுத்து இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து ரெண்டு இருக்கு, அடாப்டட் கேம்பிங் டு போர்ஸ். அதாவது கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு, கேம் இன் டு போர்ஸ் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு, ரெண்டு இருக்கு. ஒரு அடாப்ட் என்ன ஏற்றுக்கொள்ளப்படும், ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்படின்னா நவம்பர் 26, 1949. ஏற்றுக்கொள்ளப்பட்டதுல நவம்பர், நவம்பர்ல ஏற்றுக்கிட்டாங்க. நடைமுறையில டிசம்பர் வச்சு, இப்ப என்ன மாசம் இது? நவம்பர் இப்ப கொண்டு வர்றாங்க, அடுத்த மாசம் ஏத்துக்கிறாங்க. புரியுதா? டிசம்பர்ல டிசம்பர் சாரி அடுத்து இப்ப போகும் ரெண்டு மாதம். ஆமா, 11, 12 நான் முடிச்சுக்க. 11 நவம்பர், 12 அதாவது இல்லையா, ஜனவரி 26, 1950. கேம் இன்டு போர்ஸ் 50, அதாவது நான் முடிச்சுக்க. 1950, 49. சரி, அடுத்து நம்ம பிரியாம்பிள் முகவுரையில மொத்தம் எத்தனை ஆர்டிகல்ஸ் இருந்தது ஆரம்பத்தில்? 395 ஆரம்பத்தில். இப்ப கேட்கல, ஆரம்பத்தில் 395, 18 பகுதி, 8 அட்டவணை. எத்தனை இருந்துச்சு? 395, 18, 8 அட்டவணை. 395, 18, 8 இதெல்லாம் ஆரம்பத்தில் இருந்தப்பட்டது.
இப்ப எவ்வளவு இருக்குது? 465 கிலோ வச்சு, 465 வச்சுக்க, 465 25 பகுதி 24 25 வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு. 25 பகுதிமா 46 44 இருந்தாலும் பழம் முடிஞ்சு போச்சு. இப்ப எவ்வளவு இருக்குது? 465 25 பன்னெண்டு. அட்டவணை உங்களுக்கு 12 தெரியும், புரியுதா? அப்ப ஆரம்பத்தில் அளவு, இப்ப எவ்வளவு அதுல தெரிஞ்சுக்கிட்ட. ஆரம்பத்தில் அளவு 375, 400 5 வண்டி, அவ்வளவுதான். எவ்வளவு எத்தனை அட்டவணை இருந்துச்சு? அட்டவணை 8 இருந்துச்சு, பகுதி எத்தனை இருந்துச்சு? 18. இப்ப எத்தனை? 25. வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி, இதுல இப்ப ஒரு கமிட்டியை கொடுத்து யூனியன் அப்படின்னு ஒரு வார்த்தை ஆரம்பிச்சா நேரில் வச்சு நான் வச்சுக்கேன். வேற கமிட்டி நிறைய, யூனியன் பவர்ஸ் ஆஃப் கமிட்டி, யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, யூனியன் அதான் வேண்டாம். யூனியன் ஒரு வார்த்தை வந்தேன், அவ்வளவுதான் முடிச்சுக்க. யூனியன் ஒரு வார்த்தை வந்து கமிட்டி வந்துச்சுன்னா நேரு, அவ்வளவுதான். நான் மனசுல வச்சுக்கேன், புரியுது? அவங்களுக்கு இத்தனையும் சொல்ல முடியாது, டைம் இல்லை. யூனியன் அப்படின்னு ஒரு வந்து கான்ஸ்டியூஷன் கேட்டு இந்த கமிட்டிக்கு தலைவர் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது யூனியன் ஒரு வார்த்தையை வச்சு என்ன பண்ணுவேன், நேருன்னு போட்டு, புரியுதா? சரி, ரைட். அடுத்து டிராப்டிங் கமிட்டி யாரு? அவ்வளவு, இது ரெண்டு தான் கேட்பாங்க மேக்சிமம். கேட்டா அதிகபட்சம் கமிட்டியில கான்ஸ்டியூஷன் ஒரு 10 கமிட்டி இருக்கு. அதிகபட்சம் கேட்டா இந்த 3 கமிட்டி, யூனியன் கமிட்டி ஆகலாம், டிராப்டிங் கமிட்டி. இன்னொன்று முக்கியமான கமிட்டி, மாகாண குழு, மாகாண அரசியலமைப்பு கமிட்டி, வல்லவாய் படை. மாகாணங்கள் 565 இருச்சு, அது 562 ஒண்ணு சேர்த்தினாரு. நீதி ஜம்மு காஷ்மீர் ஜூனாகாத்து ஹைதராபாத் மூணு சேராமத்து கடைசியில சேர்த்தினாங்கல்ல, அப்ப அந்த மாகாணங்களுடைய தலைவர் யாரு? நல்லவே படை. இவ்வளவுதான் கேட்டால் 100 தான், இன்னும் நிறைய இருக்கு, கேட்க மாட்டாங்க. அதெல்லாம் குறிச்சு குறி போறதுக்கு இதுதான், புரியுதா? இப்படி படிச்சு நான் பாசு. அடுத்து சரி, இந்த பிரேம்பில் வந்து ஒரு ஐடென்டிட்டி கார்டு, இது வந்து பிரேம்பில் இஸ் தி ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷன்ல வந்து பிரேம்பிள்ங்கிறது ஒரு ஐடி கார்டு மாதிரி அப்படின்னு சொல்றது யாரு? பல்கி வாலா. பல்கி, பல்கி வாலா, பல்கி வாலா தான் ஒரு ஐடி கார்டு சொல்றாரு. எதை? முகவுரையை ஒரு ஐடி கார்டு என்று யார் அழைத்தார்? பல்கி வாலா, பல்கி வாலா. சரி சரி, அடுத்து பாரு. இதுல நல்லா கவனி, ஜஸ்டிஸ் சோசியல் எக்கனாமிக் பொலிட்டிக்கல் இதெல்லாம் வந்து ஒவ்வொன்று, அதாவது நல்லா கவனி, ஒரு ரெண்டு ஐடியா எடுத்துருக்காங்க. என்னன்னா நீதி, சமூக, எக்கனாமிக், அரசியல், இதெல்லாம் வந்து ரஷ்யாவில் எடுத்துக்கிறாங்க. எதாவது நீதி ஒண்ணு, இந்த பிரயாமல் என்னென்ன சேர்த்துறாங்க, நிறைய சேர்த்துறாங்க. எதாவது பிரெஞ்சில் எடுத்துக்கிறாங்க, எதாவது ரஷ்யாவில் இருந்து எடுத்துக்காங்க, புரியுதா? இப்ப எதாவது எடுத்துக்கிறாங்கன்னா நல்லா கவனி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், இது பிரெஞ்சு. நல்லா அமைச்சுங்க, இது உங்களுக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய. எதாவது சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், பிரடர், அதாவது என்ன சொல்லணும்னா சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், லிபர்டி, ஈக்வாலிட்டி, ஃப்ரட்டர்னிட்டி அப்படின்னு சொல்லுவோம், புரியுதா? இப்படின்னு சொன்னா பிரெஞ்சு, இது இல்லாம மத்ததுன்னா ரஷ்யா, மத்ததெல்லாம் வேண்டாம். அது எதுன்னு நான் சொல்ல விரும்பல, ஏன்னா அதுக்கு வேற மனமா பண்ணிட்டு இருக்க, புரியல? ஏன்னா அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜஸ்டிஸ், சோசியல், எக்கனாமிக், பொலிட்டிக், அதெல்லாம் வந்து ரஷ்யா. நம்ம இதை மூணு படிச்சு ரெண்டு தான் எடுத்திருக்காங்க, எடுத்ததே ரெண்டு தான். ஏதாவது ரஷ்யாவும் எடுத்திருக்காங்க, பிரெஞ்சும் எடுத்துக்கிறாங்க. பிரெஞ்சில் தான் சகோதரத்துவம் அப்படின்னு ஒரு வார்த்தை மட்டும் நான் வச்சா போதும், நீ அதை கூட வேணாம், எதை வச்சுக்கலாம். சக, நாம் சகோதரத்துவம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றது யாரு? மூணு சொல்லியிருக்கேன், சுதந்திரம், சமத்துவம், சமத்துவம், அதெல்லாம் வேண்டாம், சகோதரத்துவம் ஒண்ணு மட்டும் நான் வச்சுக்கேன். இது யாரு? பிரெஞ்சு. இது இல்லாம மற்ற வார்த்தை கசி, அவ்வளவுதான், புரியுதா? சரி, அடுத்து த கவர்மெண்ட் ஆக்ட் 35, 1935 சட்டத்தை வந்து புளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்றான். அரசியலமைப்பின் புளூ பிரிண்ட் என்று எதனை அழைக்கிறோம்? 1935 சட்டத்தை வந்து புளூ பிரிண்ட், புளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்றான், புரியுதா? கேட்பாங்க, புளூ பிரிண்ட் என்று எதனை அழைக்கிறோம் அப்படின்னா எதுவான்? 1935 இந்திய அரசு சட்டத்தை நம்ம என்னன்னு சொல்றோம்? புளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்றோம், புரியுதா? சரி, அடுத்து கலாகவடி, அடுத்து பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்ல இருந்து என்ன தக்கடம் வாங்கணும், அமெரிக்காவில இருந்து என்ன தக்கடம் வாங்கணும், ஐரிஷ்ல இருந்து என்ன தக்கடம் வாங்கணும், கனடாவில இருந்து என்ன தக்கடம், இதெல்லாம் முக்கியம். இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியாது, நான் பல முறை நடத்திருக்கிறோம். இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட் ஐடியா எப்படின்னா, ஒண்ணு இல்ல, இப்ப நல்ல கவனி,
பாராளுமன்றம் அப்படிங்கிற ஒரு ஆரம்பிச்சா அது பிரிட்டிஷ் ஆரம்பிச்சீங்க. பாராளுமன்ற முறை, பாராளுமன்றத்தை எப்படி கூப்பிடுவது, பாராளுமன்றத்தை கூப்பிட்டு போய் இல்ல ஏதாவது ஒரு பாராளுமன்றம் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தால் இங்கிலாந்து ஆரம்பிச்சுக்க. புரியுதா? நீ அதெல்லாம் மத்தெல்லாம் சொல்ல விரும்பல, அதான் நீ படிச்சிருப்ப. பாராளுமன்றம் ஒரு வார்த்தை வந்தால் என்னது? இங்கிலாந்து. புரியுதா? நல்லா கவனி. சட்டம், கோர்ட், சட்டம் ஒரு வார்த்தை வந்தால் சொல்றேன் சொல்றது கேது, அதுவும் பிரிட்டிஷ் தான். அந்த சட்டத்தை அமல்படுத்துற கோர்ட் வந்து அமெரிக்கா. அந்த சட்டத்தை அமல்படுத்துற கோர்ட் இப்ப ஜுடிஷியல். நல்லா நல்லா கவனிச்சு, நல்லா கவனி. ரூல் ஆஃப் லா, லா மேக்கிங் ப்ரொசஸ், லா லான்னு வந்தா என்னது? பிரிட்டிஷ் சொல்றது வந்து அமெரிக்காங்கிற பாராளுமன்றம் எல்லாம் வந்தாலும் பிரிட்டிஷ் தான். அது ஒண்ணு. அடுத்து இன்னொரு சட்டம் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து வச்சுக்க. இப்ப உதாரணமா நிறைய இருக்கு, சொல்றேன் பாரு. ரூல் ஆஃப் லா, லா மேக்கிங் ப்ரொசீசர், அப்புறம் லா சிஸ்டம், இப்படி நிறைய வருது. நீ அதெல்லாம் பார்க்க மாட்டா. லா ஒரு வார்த்தை இருந்தா அது என்ன? இங்கிலாந்து. இந்த லாவை அமல்படுத்தக்கூடிய இந்த லா சட்டம் எங்க செயல்படுது? அது கோர்ட்ல. இப்ப வந்து சுடிஷியல் ரெவியூ, சுடிஷியல் ரெவியூ, சுடிஷியரி, சுடிஷியல் ரெவியூ, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரி, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், பவர் ஆஃப் சுடிஷியரி, நிறைய வருது. இதெல்லாம் ஒரு எங்க வருது? கோர்ட்ல தான் நம்ம நம்மனை படுத்துவோம். இப்படி கோர்ட் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் வந்தால் அமெரிக்கா. புரியுதா? அப்ப நீ எதுவும் அவமானம் இல்ல. பாராளுமன்றம்னா பிரிட்டிஷ், லா அப்படின்னா பிரிட்டிஷ். பாராளுமன்றம் லா ரெண்டு நாமச்சுக்கோ, பாராளுமன்றம் லா பிரிட்டிஷ். இந்த இது அத்தனையும் செயல்படுத்தக்கூடிய கோர்ட், கோர்ட்ல எது வந்தாலும் ஜுடிஷியல், எது வந்தாலும் கண்ணமுழிக்கு என்ன வர்றேன், ஜுடிஷியல் ரெவியூ, ஜுடிஷியல் லா மேக்கிங் ப்ரொசீஜர், எது வேணாலும் சரி, ஜுடிஷியல் ஒரு வார்த்தை வந்தால் அமெரிக்கா. நாம புரியுதா? சரி, அடுத்து இப்ப வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு, அது ஒரு நார்மல் ஒண்ணுது. அது எது? அயர்லாந்து. அயர்லாந்து, அயர்லாந்து எங்க கடன் வாங்கிச்சுன்னா அது கேட்டதுல இது வரைக்கும் நிறைய தெரிஞ்சுக்க. ஒரு எக்ஸ்ட்ரா, அயர்லாந்து எங்க கடன் வாங்கினான்னா ஸ்பெயின்ல இருந்து, ஸ்பெயின்ல இருந்து அயர்லாந்து வாங்குறது, அயர்லாந்து நம்ம வாங்குறோம். ஆக மொத்தம் நம்ம எதையுமே வாங்கல, ஊர கடை. அதனாலதான் நாட்டினுடைய கடை, நம்ம எதையும் உருவாக்கல, எல்லாமே கடன் ஆனதுனால நானே பணத்துல இருந்து அனைத்தும் கடன். சரி, அடுத்து பாரு. இந்த காசி படரல், காசி படரல்னா வந்து கூட்டாட்சி முறை, கனடா, வெரி குட். கூட்டாட்சி, காசி படர், காசினே ஒழிப்பியா, கூட்டாட்சி முறை ஒழுக்க வேண்டிய தமிழ்ல குவாசி, குவாசி அப்படின்னு வாங்கி வச்சு நினைக்காத. குவாசி படரல்னா கூட்டாட்சி முறை அப்படின்னு என்ன அர்த்தம்? கனடான்னு அர்த்தம். புரியுதா? அது ஒண்ணு வேணா கேட்கலாம், கனடா. அடுத்து பண்டமெண்டல் கடமை, அடிப்படை உரிமை. அடிப்படை உரிமைன்னு என்ன? அமெரிக்கா. கடமைனா ரஷ்யா. புரியுதா? சரி, ரைட்டு. அடுத்து அடிப்படை கடமை அப்படின்னா அந்த கடமை வந்து நம்ம வந்து கடமை, நம்ம கோர்ட்டுக்கு போக முடியாது, நம்ம மீற கடமையை மீறி மீறி கூட செய்யலாம், ஆனா ரைட்ஸ் மீற முடியாது, கோர்ட்டில் பரிகாரம் தேடலாம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், பண்டமெண்டல் ரைட்ஸுக்குமே டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் டேக்ஸ் பாலிசிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இதை கோர்ட்டின் மூலமா பரிகாரம் தேடலாம். எதை? பண்டமெண்டல் ரைட்ஸ், டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிய முடியாது, முடியாது. நீங்க போகும்போது சாலையை பஸ்ல இப்படி வலது பக்கம் போகணும் சொல்லலாம், அதுக்காக உனக்கு பெரிய தண்டனை கொடுக்க முடியாது. ஒரு ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள்லாம் நம்ம டைரக்ட் பிரின்சிபல் ஸ்டேட் பாலிசியில வருது, அதுக்காக உனக்கு கோர்ட்டுக்கு போய் தட்டிக்க முடியாது. ஆனா டைரக்ட் பிரின்சிபல் இப்போ உனக்கு பதிலாக ஒன்று வேலையை கொடுத்துறான்னு வச்சுக்க, இப்ப உனக்கு பதிலா நீ நல்ல மார்க் எடுத்துருக்கிற, உனக்கு பதிலா வேற உனக்கு குறைவான மார்க் எடுத்து கொடுத்துருக்கா, அப்ப குவா வாரண்டோ? நீயே கேட்கலாம், குவா வாரண்டோ? ஏன் அப்படி கொடுத்த அவனுக்கு வேலை? என்ன அடிப்படையில அவனுக்கு தகுதி வினவுக்கு வினா ரிட்னு சொல்றோம்ல, அவனுக்கு என்ன அடிப்படையில அந்த வேலையை கொடுத்த அப்படின்னு கேட்கலாம். அதை கோர்ட்டுக்கு போலாம். அப்ப ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து கோர்ட்ல அணுகலாம், டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசிய கோர்ட்ல அணுகியது கேப்பியா. இதெல்லாம் நிறைய பாயிண்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கினாத அடிக்கிறதுக்கு நல்லது. அடுத்து பாரு, அடுத்து இன்னொன்று, பண்டமெண்டல் ரைட்ஸே வந்து எமர்ஜென்சி காலத்தில் சஸ்பென்ஸ் ஆகும். அது யாருன்னா, இதை எங்க இருந்து எடுத்தாங்கன்னா வெய்மர்ல இருந்து, ஜெர்மனி கான்ஸ்டியூஷன்ல வெய்மர்ல இருந்து எடுத்துக்கிறாங்க. என்ன கான்ஸ்டியூஷன்? அடிப்படை அவசர காலத்தின் போது அடிப்படை உரிமைகள் ரத்தாகும் அப்படின்னு சொன்னது யாரு சொன்னதில்ல? எந்த நாட்டில் கடன் வாங்கியிருக்காங்கன்னா
அடிப்படை உரிமையில் கடமானது அமெரிக்காவில். ஆனா எமர்ஜென்சி போது இது ரத்த ஆயிரு, இதெல்லாம் கேட்க முடியாது. எமர்ஜென்சி வந்துச்சு நாட்டில், இதெல்லாம் நம்ம போய் கோர்ட்ல கேட்க முடியாது. அப்ப எமர்ஜென்சி நாடே நாதம் என்ன கேட்கல கம்மல அப்படின்னு வாங்க, அப்ப கேட்க முடியாது. புரியுதா? அந்த சீதை வந்து எங்க இருந்து கடமாக்குறா? ஜெர்மனியில இருந்து. புரியுதா? சரி, அடுத்து அமெண்ட்மெண்ட், சட்ட திருத்தம். சட்ட திருத்தம்னா தென்னாப்பிரிக்கா, சட்ட திருத்தம், சட்டம் திருத்தம். வெறும் சட்டம்னா என்ன? இங்கிலாந்து. சட்ட திருத்தம்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. தென்னாப்பிரிக்கா. சரி, அடுத்து அடுத்து லிபர்டி, அத சொல்லியாச்சு. சகோதரத்துவம் சொன்ன பிரச்சு இவ்வளவுதான், இவ்வளவு கேட்பாங்க, சிம்பிளா. புரியுதா? அடுத்து கான்ஸ்டியூஷன்ல வந்து பகுதியில 25 இருக்கு, வெறும் 5 மட்டும் தெரிஞ்சுக்க. 25 எத்தனை தெரிஞ்சுக்கணும்? 5 கேட்பேன். டெஃபினைட்டா இது வரைக்கும் நடந்த TNPSC 99 கால்சா தான் 5 தான் கேட்டு சார். அந்த கால்சா தான் கேட்டானு நீ கேட்ப மாதிரி கேள்வி. அந்த கால்சத்துக்கு என்ன பண்றது கேட்டா? 99 சொல்லியாச்சு. நீ கால்ச வந்து தலைவீதி இருப்பாங்க ஒண்ணு வரைக்கும். புரியுதா? ஏதன்னு கேளுங்க. இப்ப ஒண்ணு அப்படின்னு வச்சுக்க, பகுதி ஒண்ணு, நல்ல கவனி, பகுதி ஒண்ணுன்னா நாடு முழுவதும் நாம வச்சுக்க, வேற ஒண்ணு எது படிக்காத எழுதாத. பகுதி ஒண்ணு ஃபர்ஸ்ட் என்னது? மொத்தம் அவ்வளவுதான். நியூ ஸ்டேட்ஸ், ஆல்டரேஷன்ஸ், நேம் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட், எல்லாமே இந்தியாவில் மொத்தமா மாநிலம் மாத்துறது எல்லாம் மொத்த டோட்டல் எல்லாத்தையும் குறிக்கிறது ஒண்ணு. ரைட்டா? நம்பர் ஒன் சொல்றோம்ல, ரைட். ரெண்டாவது சிட்டிசன், அதுல இருக்கக்கூடிய நம்ம மொத்தம், அதுல இருக்கக்கூடிய ரெண்டாவது குறிக்கிறது என்ன? பகுதி ரெண்டு குறிக்கிறது குடிமகன். அதுல இருக்க குடினா தண்ணி குடிக்க மட்டுமல்ல, வாழ்ற அத்தனை பேருமே குடிமகன். புரியுதா? நாடு மொத்தமா ஒண்ணு, நாம வச்சுக்க. அதுல இருக்க மக்கள், குடிமக்கள் ரெண்டு. அப்ப சிட்டிசன்ஷிப் பகுதி எத்தனை? ரெண்டு. புரியுதா? அடுத்து அதுல ஒழுக்கமா இருக்கிறது அப்படின்னு சொல்றது மூணு. அடிப்படை உரிமைகள், அதாவது அடிப்பு உரிமைகள், ஒழுக்கமாக கடமை, டைரக்ட் பிரின்சிபிள்ஸ் எழுதிக்க. இல்ல இல்ல, ஒரு நிமிஷம். அவங்க வந்து அடிப்படை கடமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசன். வெறும் சிட்டிசன்னா ரெண்டு, அவங்க அடிப்படை உரிமைகளோட சிட்டிசன்னா மூணு. நான் முடிச்சுக்க, வெறும் சிட்டிசன்னா ரெண்டு, அவங்களோட என்ன சேருது? அடிப்படை உரிமை சேர்ந்தா மூணு. அதே மாதிரி அதோட வழிகாட்டு முறை சேர்ந்தா நாலு, அதுல கடமை சேர்ந்தா 5, நாலு ஏ அவ்வளவு. அதுல கடமை சேர்ந்தா 4 ஏ. புரியுதா? இப்ப நல்லா புரியுதா? புரியுதா? புரியாமா? 1 ஹோல், 2 சிட்டிசன், 3 என்னது? சிட்டிசனோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன். 4 வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு, 4 ஏ அடிப்படை கடமைகள், 5 பிரைம் மினிஸ்டர் மத்த எல்லாத்துக்கும் வந்து என்ன சொல்றதுன்னா ஃபங்க்ஷன், எப்படி செயல் பண்ணும் பிரதமர்னா, பணிகள் என்ன, குடியரசு தலைவர் பணிகள், மொத்தம் எல்லாருடைய பணிகள் இவ்வளவுதான் முடிச்சு. இது 5 மட்டும் பணிக்க, மொத்தம் தேவையில்லை. புரியுதா? அப்ப 5 தான் என்ன, 4 ஏன்னு என்ன, 4 ஏ ஒண்ணு எப்படி வேணாலும் எப்படி நாறு படி நான் வச்சுக்க. புரியுதா? ஒன்னு நல்லா அப்படி மனசு முக்கிய. புரியுதா? 5 அவ்வளவுதான். 6, 7, 8, 9, 10, 11 தேவையில்லையா? 25 எத்தனை சொல்லியிருக்க? வெறும் 5 தான் உங்களை மேம்பா பண்ணி சொல்லியிருக்க. 99% 5 தான் வந்துருக்கு. அப்ப எல்லாம் தேவையில்லை. நான் சொல்றது குறுப்பு 1 வரைக்கும் இதுதான் வந்துருக்கு. குறுப்பு 1 கூட 6, 7, 8, 9 நீ 10 கேட்டதே இல்லை. அதனால நீ கவலையே படாத, இதுதான் கேட்டால் இத. சரி, அடுத்து அமெண்ட்மெண்ட் வந்து நல்லா கவனி. பிரேமெண்ட் அமல் நம்ம கான்ஸ்டியூஷன் அமல் வந்து 368 நல்லா வச்சுக்க. அந்த அமெண்ட்மெண்ட் என்ன கேட்டான், சரியா அமெண்ட்மெண்ட் இல்ல, ஆர்டிகல் 368 ஆர்டிகல் நம்மளத விவரிக்குது. சரி, பிரேமல் இஸ் த பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன். பிரேமல் வந்து அரசியலுக்கு ஒரு அங்கம் அப்படின்னு எது சொல்றதுன்னா, கேசவானந்த பாரதி. பிரேமல் கேசவானந்த பாரதி அப்படின்னு நான் வச்சுக்க, அவ்வளவுதான். முகமுறை என்பது யார், எந்த கேஸ் சொல்லுச்சு? பாரதி வழக்கு. முகவுரை பாரதி வழக்கு, நான் வச்சுக்க. முகவுரை பாரதி வழக்கு என்ன சொல்லுதுன்னா, பாரதி என்ன சொல்லுதுன்னா, கேசவானந்த பாரதினு ஒரு வழக்கு கேஸ் நடக்குது. அந்த கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, முகவுரை என்பது ஒரு பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன், கான்ஸ்டியூஷன் ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்லுது. இன்னும் நிறைய கேஸ் இருக்கு, பெருபாரி கேஸ் இருக்குது, கோலகநாத் கேஸ் இருக்குது, நிறைய. அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் குறிப்பிட்டு லெவல்ல தேவையில்லை. புரியுதா? பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன், நாட் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லுது. அதெல்லாம் நமக்கு ரொம்ப டீப்பா போனோம்னா உங்களுக்கு டைம் இல்லை.
புரியுதா? பாரதி வழக்கு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க. எதுன்னு சொல்றது முகவுரை, முகவுரை என்பது அரசியலமைப்பின் பகுதி அல்ல, அல்ல பகுதி தான் அப்படி சொல்றது எது? அவ்வளவுதான், முடிஞ்சு புரியுதா? சரி, அடுத்து அட்டவணை 12 இருக்குது. 12 அட்டவணையில ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் என்னது மொத்தமா எல்லாம் ஒண்ணு, நம்பர் ஒன்னு. அதுல எப்படி நம்பர் ஒன்னு சொல்றோமோ அதே நம்பர் ஒன்னு இதுல, புரியுதா? ரெண்டாவது அவங்களுடைய சம்பளம், அவங்களுடைய சம்பளம். மூணாவது உரிமொழி ஏத்துக்கிறாங்க, சம்பளத்தை வாங்கிட்டு உரிமொழி ஏத்துக்கிறாங்க, நல்லா செய்யறோம் நாட்டுக்குன்னு. நாட்டுல நாட்டுல ஒண்ணு எல்லா மந்திரிகளும் சுப்ரீம் உச்சபட்ச அதிகாரிகள், அவங்க குறிக்கிறது ரெண்டு, அவங்களுடைய சேலரி எத்தனை? மூணு. சேலரி, சாரி, சேலரி ரெண்டு, சேலரி ரெண்டு மொத்தம். அப்புறம் அவங்க சேலரி, அடுத்து உறுதிமொழி, அடுத்து ராஜ்யசபா உறுதிமொழி, நாலு ராஜ்யசபா, அடுத்து என்ன, அஞ்சு எஸ்சி எஸ்டி, அடுத்து எஸ்சி எஸ்டிக்கே ஒரு அஞ்சு மாநிலம், அவ்வளவுதான், எதுவும் விட்டு ஒரு வரகிழக்கு மாநிலம் எஸ்சி எஸ்டிக்கு அஞ்சு என்னமா எஸ்சி எஸ்டி, ஆறு என்ன அதே வடகிழக்கு மாநிலம், அதே வடகிழக்கு மாநிலம், ஏழு பட்டியல், பொதுப்பட்டியல், அந்த பட்டியல், மத்திய பட்டியல், மாநில பட்டியல், ரெண்டுக்கு இடையில பொதுப்பட்டியல். நல்லா கவனிக்க, பட்டியல் ஏதாவது கேப்பியா? எத்தனை பட்டியல் எல்லாம் உங்களுக்கு லிஸ்ட் கொடுத்துருக்கோம். இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப கல்விங்கிறது எந்த பட்டியல், அதை எதுவும் கொண்டு வர சொல்லிட்டு இருக்கோம், மாநில பட்டியல கொண்டு வர சொல்லிட்டு இருக்கோம். கல்விங்கிறது ரெண்டுக்குமே பொதுவா இருக்கு, புரியுதா? அதெல்லாம் கேட்பாங்க. ஃபாரஸ்ட்ங்கிறது என்ன பட்டியல், மாநில பட்டியல் ஃபாரஸ்ட்ங்கிறது நல்ல ஒண்ணு இல்ல, ரெண்டு பக்கம் அமைச்சர், மாநில அமைச்சர் வனத்துறை அமைச்சர் இருக்காரா இல்லையா? அப்ப ரெண்டு கண்கரண்ட் லிஸ்ட் வச்சுக்காரு, ரெண்டு பக்கம் இருந்தா கண்கரண்ட். இப்ப பாதுகாப்பு, அது மத்தியில் மட்டும்தான் இருக்கு, பாதுகாப்பு துறை அமைச்சர் இருக்காருமா? அப்படி வச்சுக்க, நீ இப்படி அமைச்சர் வச்சுக்கோ, மேக்சிமம் 99% பண்ணிக்கலாம், புரியுதா? அது மாதிரி ரெண்டு பக்கம் இருந்தால் கண்கரண்ட். மேல மட்டும் இப்ப ராணுவம் இருக்கு சார், இப்ப சிஎம் வந்தா ராணுவம் வருது இருப்பிக்காத, அது நம்ம கண்ட்ரோல் அல்ல, ராணுவம் நம்ம கண்ட்ரோலா, யார் கண்ட்ரோல்? அப்ப ஒரே கண்ட்ரோல் சார், அது யூனியன் கண்ட்ரோல், புரியுதா? அது பட்டியல் பேரு, மத்தியில் உள்ள மொத்த கண்ட்ரோல் மத்திய பட்டியல், மாநிலம் சொல்லுது. சில இதுல வந்து ரெண்டுமே இது இல்லாம சிறு திடீர்னு சில சட்ட சிக்கல் வரும், அதெல்லாம் மத்திய எதுக்கு? எஞ்சிய அதிகாரங்கள் யாருக்கு? மத்திய அரசுக்கு. இது எல்லாம் இல்லாம சில சட்ட சிக்கல் வந்துருது, அது எங்க கொடுத்துட்டு வாங்க, சட்ட சிக்கல் இது இல்லாம இது உங்களுக்கா எங்களுக்கான சண்டை பிடிச்சாங்கன்னா எஞ்சிய அதிகாரம் போய் யாருக்கு? மத்திய அரசு, புரியுதா? இவ்வளவுதான். எட்டு என்ன மொழி, அது எட்டுல மொழியில ஆரம்பத்துல 14 மொழி இருந்துச்சு, இப்ப தான் 22, 14+1 சிந்தி 15, சிந்தி வந்து எத்தனாவது அமெண்ட்மெண்ட், 21, 15, 21, நல்லா கவனி, 15 சிந்தி 21, அப்புறம் 16, 17, 18 கொங்கனி மணிப்புரி நேபாளி, கொங்கனி மணிப்புரி நேபாளி, இது என்ன 21, 71, 21, 71, நல்லா கிராமத்துக்கு 21, 15 மொழி, 71 இந்த மூணு மொழி சேருது. அடுத்து 92 PSMP, போடோ மைதிலி சாந்தலி டோக்லி, PSMP நாம ஒண்ணு ஒரு ஒரு வார்த்தை நான் அமைச்சா போகுது, பி போடோன்னு வருது, பி எழுத்துட்டு தான் வருது, போடோ, பிஎஸ் சாந்தலி, எம் மைதலி, டி டோக்லி, புரியுதா? இந்த PSMD இப்ப 18, 4, 22 இது எத்தனை 92வது அமெண்ட்மெண்ட், புரியுதா? சரி, 9 என்ன நில சீர்திருத்தம், ரைட்டு. வேற ஏதாவது ஒரு சட்டச்சிக்கல் வருது, அந்த சட்டத்தை கொண்டு வந்து எதுல வைப்பாங்க, 9 வைப்பாங்க, எந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டும் ஏதாச்சும் ஏதாவது ஒரு இதுல வந்து எந்த அட்டாணியில கொண்டு வைப்பாங்க, 9 அட்டாணியில வைப்பாங்க, புரியுதா? வேற எதுலையும் கொண்டு வைக்க மாட்டாங்க, ஏதாவது சிக்கல் வந்து ரைட் கொண்டு போய் 9 வச்சு அப்புறம் பாத்துக்கலாம், கொண்டு வந்து 9 வச்சிருவாங்க, புரியுதா? அப்ப எந்த ஒரு அரசியலும் தீர்க்க முடியாத எந்த இதுல கொண்டு வருவாங்க, 9 கொண்டு வந்து வச்சிருவாங்க, புரியுதா? அப்ப 9 வந்து என்ன நிலச்சிருத்தம் பிளஸ் அப்பப்ப வைக்கக்கூடிய அதே இதுங்க. சரி, அடுத்து 10 என்ன கட்சி தாவல், 11 என்ன, 10 கட்சி தாவல், 11 நகரமா கிராமமா, நகர பஞ்சாயத்தா, கிராம பஞ்சாயத்து, 11 கிராம பஞ்சாயத்து, 73வது அமெண்ட்மெண்ட், நல்லா நம்பிச்சுக்க, 73வது அமெண்ட்மெண்ட், 11, 74வது அமெண்ட்மெண்ட்,
நகர பஞ்சாயத்து 74வது அமெண்ட் புரியுதா? அப்ப 11வது அமெண்ட்மெண்ட், 11வது அட்டவணை, 73வது அமெண்ட்மெண்ட் கிராம பஞ்சாயத்து புரியுதா? 12வது அட்டவணை, 74வது அமெண்ட்மெண்ட் நகர பஞ்சாயத்து. இப்படியே மனசுள்ளது வரணு புரியுதா? அருவி மாறி கொட்டணு. அதெல்லாம் நிறைய இருக்கு ஹோட்டல்ல, இது தனி அது தனி இல்ல. அது 100 இருக்கு, முதல்ல வந்து 66 இருந்துச்சு, இப்ப எவ்வளவு இருக்கு? 100, 66, 1 குறைச்சிருப்பாங்க. அதுல இருந்து 5 வாங்கி இதுல சேர்த்துருப்பாங்க. அது பாத்துக்கங்க, கொஞ்சம் கன்ஃபர்ம் லிஸ்ட பாத்துக்கங்க. அடுத்து என்ன, அடுத்து என்னன்னா, மாநில மறாய்ப்பு, இந்த மொழிவாய் மாநிலங்களை மாத்துறாங்கல்ல, அது எப்ப? 1956 நாமச்சுங்க. மொழியின் அடிப்படையில் எப்ப ரீ ஆர்கனைசேஷன் பண்றாங்க? ஸ்டேட்ஸ் ரீ ஆர்கனைசேஷன் ஆக்ட், மாநில மறுசீரமைப்பு கமிட்டி, அதான் சட்டம் அப்படின்னு சொல்றது. எப்போனா 1956 கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி 53 ஆந்திரா கொண்டு வந்தாங்க. 53 ஆந்திரா கொண்டு வந்தாங்க. ஆந்திரா கொண்டு வந்ததுக்கு முன்னாடி தான் இந்த சட்டத்தை வச்சு ஒவ்வொன்றா பிரிக்கிறாங்க. 56 என்ன வருது? 53 ஆந்திரா வருது, 56 கேரளா வருது, 56 கர்நாடகா இது வருது, 74 சிக்கிம் வருது. இதுல படிச்சிக்க இல்லையா? அப்படியே மைண்ட்ல ஓடணும். படிச்சிக்க இல்லையா? கேட்பாங்க சிக்கிம், கோவா இதெல்லாம் கேட்பாங்க. முக்கியமான என்ன, எப்பட்டு உருவாச்சு புரியுதா? சரி எழுதிங்க. இதெல்லாம் நான் சொல்றேன். ஆரம்பத்துல 14 மாநிலம் இருந்துச்சு. எத்தனை மாநிலம் இருந்துச்சு ஆரம்பத்தில்? 14. ஆரம்பத்துல மொழி எத்தனை இருந்துச்சு? 14 தான் நான் வச்சுக்க. 14 மொழி தான் இருந்துச்சு ஆரம்பத்துல. 14 மொழி தான் இருந்துச்சு. மாநிலமும் எத்தனை இருந்துச்சு? குழப்பம் வேணாம், எது கேட்டாலும் 14. ஆரம்பத்துல என்ன இருந்துச்சு? ஆரம்பத்துல என்ன இருந்துச்சு? என்னமா இருந்துச்சு நமக்கு இந்த 14 அப்படின்னு புரியுதா? சரி ரைட். அதே மாதிரி 6 யூனியன் பிரதேசம் இப்ப தான் இருக்குது. ஆரம்பத்தில் எத்தனை இருந்துச்சு? 6. இப்ப ஒண்ணு சேர்த்துட்டோம், 7 இருக்கு. சரி என்ன ஒண்ணு ரெண்டு தெரிஞ்சுக்கிறீங்க? 56 கேரளா சொல்லிட்டுனா, 56 கர்நாடகா, 56 கேரளா இருக்குது, 56 கர்நாடகம் வந்துருக்கு, 56 கர்நாடகா கேரளா, 87 கோவா, 87 கோவா, 74 சிக்கிம், சிக்கிம் 74. ஆமா, ஏப்பா இங்க இருப்பா. 74 கொண்டு வந்து 75 அமல்படுத்துறாங்க. 74-75 வச்சுக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 74-75 அமெண்ட்மெண்ட், 75 கோவாவை கொண்டு வந்தது 1975 அமெண்ட்மெண்ட், 1975 கொண்டு வந்தாங்க. சார் கோவாங்கிற நான் சிக்கிம், சாரி சிக்கிம், சிக்கிம் 1974, சிக்கிம் 74. நல்ல ஒன்னு 1974 பார்க்க மாட்டா, 74 சிக்கிச்சு, 74 சிக்கிச்சு, 36 நான் 36 அமெண்ட்மெண்ட், 74 சிக்கிம் ஆமிச்சுங்க. அமெண்ட்மெண்ட்னா 36, ஆண்டுனா 74 ஆமிச்சுங்க புரியுதா? அடுத்து அப்ப இன்னொரு பிரச்சனை, அமெண்ட்மெண்ட்ல ஏதாவது ஒண்ணு கேட்டான்னு வை, ஒண்ணுமே தெரியல 42 புரியுதா? அமெண்ட்மெண்ட்ல ஏதாவது ஒண்ணு அமெண்ட்மெண்ட் கேட்டாங்க, எது வேண்டாலும் சரி, உனக்கு தெரியலன்னா என்ன பண்ற? அது எது மட்டும், அது எந்த அமெண்ட்மெண்ட் கேட்டாலும் சரி, உனக்கு தெரியலன்னா 42 மோஸ்ட்லி 42 திருத்தம் பண்ணிருக்காங்க. ஒரு சில இது 44 வருது, அது நான் சொல்றேன். இந்த சொத்து அமெண்ட்மெண்ட்ல 44 தான் கொண்டு வந்து சொத்துல அமெண்ட். அது என்னது? முதல்ல வந்து என்ன அடிப்படை உரிமையில இருந்துச்சு, அதை நீக்கி அடிப்படை உரிமையில இருந்து நீக்கி இப்ப லீகல் ரைட் சட்ட உரிமையாக மாத்திட்டாங்க புரியுதா? அடிப்படை உரிமையில இருந்து சட்ட உரிமையா மாத்திட்டாங்க. சரி அதெல்லாம் வந்து 44, அது 44 சொத்து 44, ஒரு சிலது மட்டும் 44, மத்ததெல்லாம் எது தெரியல என்னது? 40 உட்காந்து சும்மா உட்காந்து பாத்தீங்கன்னா ஒரே நல்ல அத்தனையும் படிச்சிடலாமா? ஒரு நம்பிக்கையை மனசுல சும்மா உட்காந்து பார்த்தேன்னா என்னது? எதுக்கிட்ட 365 400 ரெண்டு வருஷம் படிக்கணும்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. உண்மையாவே சொல்றேன், ஒரு நாள்னா நான் அப்படி சொல்லல, சும்மா உதாரணம் சொல்ல, ஒரு நாள் படிக்க முடியாது. ஒரு 3 மாசம், ஒரு மேக்சிமம் ஒரு வருஷம் குரூப் ஒர்க்ல, ஒரு மாசங்கிறது அதிகம், குரூப் ஒர்க்ல ஒரு மாசம் அதிகம், டெஃபினைட்டா அதிகம். அப்ப நீ ஏதாவது ஒரு ஐடியா ஃபாலோ பண்ணலன்னு தான் இருக்கும், ஏதாவது ஒரு வகையில மிஸ் ஆயிருக்கு. அவ்வளவுதான், நல்லா படிச்சிருக்கேன் இல்லைன்னு நான் சொல்லல, என்ன ஒரு பாம ஏதாவது ஒரு மிஸ்டேக்,
இப்ப இல்லாதவரை எல்லாம் எதுலயும் பாக்குறா, ஒரு 50 வயசுல இல்லாதியா, ஒரு 20 வயசுல இல்லாதியா, என்னதுல என்ன ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின், ஒரு 5 அதிகபட்ச 5 இருக்கான் அவ்வளவுதான். அதுதான் ஏன்னு பாக்கணும். அப்ப நம்ம சரியா மாப்பாடம் பண்ணலையா, இல்ல நம்ம சரியா புரியலையா, அப்படிங்கறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணினா பாஸ் பண்ணிடுது. எல்லாமே பெயிலாகிறவரை பாஸ் பண்ண கூட நிறைய பேர் பாத்தீங்கன்னா, இப்ப டெக்னிக் பாத்தீங்கன்னா 5 வருஷத்துக்கு பிறகு ஒண்ணுமே தெரியாம 5 வருஷம் தொடர்ந்து பாஸ் பண்ணியா, என்ன காரணம்? அதுதான் தெரியல, அந்த விழிப்பு எப்ப வருங்கிறது அவனுக்கே தெரியாம 5-6 வருஷம் கழிச்சு அப்புறம் தான் பாஸ் பண்ணி, இப்ப எல்லாம் பாஸ் இதெல்லாம் பாசிக்கு நிறைய பேர் உட்காந்து பாஸ் பண்ணாலும் பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் என்னட்டு அதுதான் காரணம், அந்த பிடி வர்றது கொஞ்ச நாள்ல பிடி பற்று. இப்ப நான் சொல்ற மாதிரி படி ஈஸியா ஒரே மாசத்துல பாஸ் பண்ணி ஏதாவது இனி ஆகாது, ஏற்கனவே சொல்ற பலமுறைய இனி 1 மாசம் கழிச்சு நீ அடுத்ததான் படிக்குவேன். சரி, 1987 கோவா, 87 கோவா, 24 சிக்கிம், 56 கேரளா, 53 ஆந்திரா, எவ்வளவு நேரம் ஆகுது சொல்லி பாரு. அப்படி ஒரே அழுத்தி அழுத்தி மனசுக்குள்ள பதிகிற மாதிரி அழுத்தி அழுத்தி சொல்லு. 2 தடவை சொன்னா என்னது, அதான் மனப்பாடம். மனப்பாடத்துக்கு வழி என்ன? நிறைய பேர் சார் மனப்பாடமே ஆக மாட்டேங்குது சார்னா என்ன, சும்மா நீ 53 கேரளா அப்படின்னு போட்டா 60 அவ்வளவுதான், மறுபடியும் அடுத்து போயிடுவாங்க. அந்த படிச்சதுக்கு உனக்கு சம்மந்தம் இல்லாம இருக்கு, போய் எடுத்து மறுபடியும் பாத்தீங்கன்னா அப்படி படிக்காது. படிக்கிறது என்ன, மனசுல ஏறணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆண்டுன்னு சொன்னாங்க என்ன விட்டுருவ அடுத்து போகுது. அப்படின்னாலதான் உனக்கு அந்த சின்ன ஒரு மெழுகு, வேற ஒண்ணும் கிடையாது, சும்மா ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் போட்டுருக்கு, அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கீங்க, ஈஸியா பாஸ் பண்ணிக்கலாம். புரியுதா சார்? இப்ப நான் சொல்றது ஒரே, இப்ப நான் சொல்றது ஒவ்வொருத்தருக்கும் வீட்டுல வந்து 56 கேரளா கர்நாடகா அப்படின்னு சொல்லி தர முடியாது. இதே நீ 2 தடவை ஆசிரியர் முன்னாடி சொல்றாரு அப்படின்னு நினைச்சுக்க, அப்படி சொல்லிட்டு 56 கேரளா அப்படி சொல்லிக்க, 73 74 என்னது சிக்கிம் என்ன அமெண்ட்மெண்ட் 36 இங்கயா கேளு, பதிலும் நீயே. இப்படி இருந்தா சும்மா மனப்பாட பட்டை கலப்பு, அப்புறம் வேணா கொஞ்சம் லேசா மறக்க வந்துட்டு போகுது. அடுத்து இன்னொரு இல்ல மறுபடியும் அப்படியே அந்த மறக்காம மறக்கப்பட்ட விஷயங்கள் மறுபடியும் மனசுல, அப்புறம் இன்னொரு இல்ல அது அந்த வேக வேகமா போறது அந்த அந்த டெக்னிக். புரியுதா? அந்த டெக்னிக்கை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஒரே மாசத்துல பாஸ் பண்ணா பிரயாணம் இல்லை. ஆனா நிறைய பேர் என்னன்னு தெரியல, நான் சொல்றதை கவனிக்கிறதே இல்லை. நிறைய பேர் அப்படித்தான் கவனிக்கிறதே இல்லை. அடுத்த வாரம் கிளாஸ் தானே இல்லையா, நான் இந்த தடவை சொன்ன போன வாரம் 4 தடவை கிளாஸ் அடுத்த வாரம் சனிக்கிழமை இருக்குது அப்படின்னு 4 தடவை சொல்றேன், 4 தடவையும் கவனிக்கல. இதவே கவனிக்காத அப்ப நான் சொல்ல இதெல்லாம் கவனிக்கிறானா? அதெல்லாம் 50% கவனிப்பீங்க, 50% கவனிக்க மாட்டேன், நல்லா தெரியும். இப்ப 50% கவனிப்பீங்க, ஒரு 50% போனே வழியா கண்டுபிடிச்சியா? போன இல்லாம இவ்வளவு சந்தோஷம் வந்துச்சு. பேசுறதுக்கு பெரிய இதா இருக்கு, கட்டுப்பா இருக்கு. இப்ப இங்கதான் உட்காந்துருக்கியா, என்ன சொல்லலாம் தெரியுமா? நாளைக்கு எத்தனை மணிக்கு போன கேட்டோம், இப்ப காலையில சொன்னேன் போன் பண்ணி கேட்டியா கேட்டேன் சார், காலையில எத்தனை மணிக்கு சார் வேலை போக்குதா, நான் சொல்லியிருப்பேன் இல்லாம இவன் கவனிக்கிறதா இல்ல, கவனிச்சாத்தரா இது சின்ன ஊரா எங்க இருக்கு? சரி, அதெல்லாம் இப்ப சொல்றது நேரம் இல்ல. அடுத்து என்னது தெரியுமா சொன்னேன்? சரி, அதை அப்படியே பாத்துக்க, அட்டவணை பாத்துக்க. அடுத்து வந்து 2000 வந்து முக்கியமான கொஞ்சம் லேட்டஸ்ட் ஆகுது, கொஞ்சம் கட்டியா இடையில இருக்கு 53, 56, 63, 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
கேட்டா போதும். இப்ப லாஸ்ட்ல 2000 பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், உத்தரகாண்ட். என்னமா இல்லையா? நான் மூணுமே அப்ப நான் வச்சுக்க, சத்தீஸ்கர், உத்தரகாண்ட், ஜார்க்கண்ட், இது வந்து 2000 வருஷத்தை மட்டும் நான் வச்சுக்க, புரியுதா? 2000. அடுத்து 2014 அக்டோபர் 2 தெலுங்கானா. இது கண்டிப்பா வரும். தெலுங்கானாவில் ஒரு கொஸ்டின் உறுதி ஆகும். இப்ப தெலுங்கானாவில் கண்டிப்பா அவர் நிறைய கொஸ்டின் கொடுத்துக்கணுமா? சார் சாரி சார், ஜூன் ரெண்டு. ஆமா நல்லா அமைச்சுக்க. தெலுங்கானா பேசிட்டு இருந்தாங்க, ஜூன் விரைவில் கொண்டு வந்தாங்க. நான் அமைச்சுக்க ஜூன் என்னது விரைவில் ஆரம்பிச்சுட்ட ஜூன் அந்த எஸ்ஓ அந்த நாம வச்சுக்க, ஒன்றும் தப்பே இல்லை. தெலுங்கானா ஜூன்ல கொண்டு வந்தா, ஜூன்னா விரைவில் கொண்டு வந்தா, அப்படி கூட ஆரம்பிச்சு, எப்படி ஆரம்பிச்சு, புரியுதா? சரி, எப்ப கொண்டு வந்தா? ஜூன் ரெண்டு. சரி, அடுத்து சிட்டிசன். சிட்டிசன்னா 5 to 11.
ஆர்டிகல் சிட்டிசன்னா 5-2-11 சிட்டிசனை குறிக்கிறது 5-2-11 பகுதி 2 அது ஏற்கனவே சொல்லிட்டேன் பகுதி 2 சரி எப்படி எல்லாம் சிட்டிசன்ஷிப் வாங்கலாம் அப்படின்னா இந்தியாவில் பிறந்திருக்கலாம் இல்லைன்னா 5 வழிகளில் வாங்கலாம் அது ஏற்கனவே படிச்சிருப்பேன் வேண்டாம் விட்டுரு அடுத்து வந்து இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து சட்டம் 1955 ஆரம்பிச்சுங்க சிட்டிசன்ஷிப் சட்டம் 1955 சிட்டிசன்ஷிப் ஆக்ட் வந்து 1955 சரி அடுத்து வந்து ஃபண்டமெண்டல் ரைட் வந்து 14-18 என்ன மாதிரி சமத்துவம் 14-18 சமத்துவம் இப்ப உதாரணமா 14 சமத்துவம் 15 என்னமா 14-18 மொத்தமா சமத்துவம் 14 நல்லா கவனி சமத்துவம் நல்லா கவனி 15 ப்ரோஹிபிஷன் நல்லா கவனி ஒண்ணு ஒத்தல தடை என்னன்னா இன ரீதியா மொழி ரீதியா மத ரீதியா ஒருத்தர் ஒருத்தர் பாகுபாடுவாக்குறோங்கிறது தடை அப்போ நீ ஒண்ணு ஒண்ணு சமத்துவா ரெண்டு இப்ப நல்லா கவனிமா சமத்துவம் ப்ரோஹிபிஷன் அடுத்து என்ன எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு சம உரிமை வேலை வாய்ப்பு சம உரிமை எது 16 வேலை வாய்ப்பு சம உரிமை 16 தீண்டாமை ஒழிப்பு 18 17 பட்டங்களை ஒழிக்கிறது 18 19 பேச்சு உரிமை 19 பேச்சு உரிமை இதுதான் கேட்பேன் மத்தெல்லாம் இருந்து ஆர்டிகல் நிறைய இருக்கு அதெல்லாம் கேட்கவே மாட்டேன் 6 ஆர்டிகல்ஸ் 14-18 ஒரு 21 வரை கேட்பேன் அதுக்கு ஒரு பஸ்ட் வராது புரியுதா இதை தெளிவா தெரிஞ்சுக்க 14 என்ன சமத்துவம் 15 என்ன தரவரணை எல்லாத்தையும் சொன்ன 15 என்ன வேலை வாய்ப்பு கொடுக்கணும் 15 பதினா மாத்தி விட்டுனா பிரமிஷன் 15 16 வேலை 16-15 அப்படி நான் வச்சுக்க நல்லா 14-15-16-17 அப்படி நான் வச்சுக்கமா நீ இதை மட்டும் நான் சொல்றது மட்டும் நான் வச்சுக்க ஃபர்ஸ்ட் என்ன சமத்துவம் அப்புறம் என்னது தடை தடை அடுத்து வேலை அடுத்து அடுத்து பட்டம் அடுத்து பேச்சு அடுத்து அவதான சொன்ன பேச்சு உரிமை 19 நல்ல நாம வச்சுக்க 19 பேச்சு உரிமை 21 அடுத்து வா 21 வந்து கம்பல்சரி எஜுகேஷன் கம்பல்சரி எஜுகேஷன் யார் கொடுக்கணும் 6-14 வயசு வரைக்கும் உள்ளவர்களுக்கு கம்பல்சரியா என்ன கொடுக்கணும் எஜுகேஷன் இது அடிக்கடி 21A என்று எதை குறிக்கிறது கம்பல்சரி எஜுகேஷன் புரிய கட்டாய கல்வி கட்டாய கல்வி கட்டாய கல்வி முறை வயசு எத்தனைமா 22 என்ன ஆர்டிகல் 22 அதாவது அரெஸ்ட் நான் வச்சுக்க ஒரே கைது நான் வச்சுக்க கைது 22 சில கேஸுக்காக பர்டிகுலர் கேஸுக்காக கைது கைது மட்டும் ஒரு வார்த்தை எதுவுமே வேணாம் அரெஸ்ட் ஒரு வார்த்தை இருந்தா என்ன அவளைதான் முடிச்சு புரிய கண்டதெல்லாம் போட்டு குழப்பற நேரம் கிடையாது 22 அரசு 19 என்ன பேச்சு 18 என்ன இப்படி இப்படிதான் வரணும் சொல்ல முடியாது இப்படி வந்தாலும் சொல்லணும் 18 என்ன பட்டா 17 என்ன 16 என்ன 15 என்ன தடை 14 என்ன எவ்வளவு நேரம் ஆகும் மனப்பம் பண்றது எவ்வளவு நேரம் ஆகும் புரியுதா உங்களுக்கு எதுக்கு பிடிச்ச சொல்றேன்னா மனப்பாடம் பண்ணுவது எப்படி இதான் கிளாஸ் என்னைக்கு இனி கிளாஸ்ல போய் மனப்பாடம் சும்மா சாதாரண வாசி வேகமா வாசி அப்படியே மனசு புரியுதா சரி அடுத்து எழு போதுமா அதுக்கு அடுத்து ரைட் டு ஃப்ரீடம் சரி இப்ப அடுத்து ரைட் அகேன்ஸ்ட் எக்ஸ்பிளேஷன் அதாவது சுரண்டலுக்கு எதிரான உரிமை அதை மொத்தமா பாத்துக்கோ 23-22 அப்படிலாம் பார்க்க வேண்டாம் இப்ப இதை மட்டும் 14-22 அதை மட்டும் பார்த்துட்டு மற்றதெல்லாம் இப்ப நான் சொல்லக்கூடிய ஆட்சிக்கு மட்டும் பாரு உள்ள நீ பார்க்க வேண்டாம் அதெல்லாம் தேவையில்லை கேட்க மாட்டாங்க எடுத்து எழுதிக்க சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23-24 அவ்வளவு சுரண்டலுக்கு எதிரான உரிமை 23-24 சமய உரிமை 25-28 அவ்வளவுதான் 25-28 26 எல்லாம் கேட்க மாட்டியா சமனே தான் கேட்க மாட்டாங்க வெளி வச்சுக்க உறுதியா கேட்க மாட்டாங்க அப்ப என்னது சமயம் வந்து 25-28 சரி அடுத்து பண்பாடு மற்றும் கல்வி உரிமை பண்பாடு மற்றும் கல்வி உரிமை 29-30 அப்புறம் அரசியல் உரிமை அரசியல் பரிகார உரிமை அரசியல் எல்லாம் ஒண்ணுது அரசியல் பரிகாரம் 32 நல்லா அமைச்சிக்க இவ்வளவு நான் இவ்வளவு நீ தெரிஞ்சுக்கிறேன் இப்ப என்னன்னா
32 கடைசியா இருக்க தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, அரசியலமைப்பின் தி சோல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன், அரசியலமைப்பின் ஆன்மா என்று யார் சொல்றா? அம்பேத்கர். அரசியலமைப்பின் ஆன்மா, ஹார்ட், இதயம், சோல், ஹார்ட் என்று எதனை சொல்றோம்னா, ஆர்டிகல் 32 தான் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு, அரசியலமைப்பின் இதயம் என்று சொல்லுகிறார். புரியுதா? யார் சொல்றது, என்னது சொல்றாரு, 32 ஆர்டிகல் சொல்றாரு. ஏன் சொல்றாரு? அதுலதான் அரசியலமைப்பு பரிகாரம் தேடும் உரிமை இருக்குது, அதனாலதான் அதை அப்படி சொல்றாரு. புரியுதா? இவ்வளவு தெரிஞ்சுக்கிறது. ரிட்டு எத்தனை வேண்டும்? 5. ரிட்டு எத்தனை? 5 ரிட்டு, 5 புட்டுன்னு ஆரம்பிச்சுக்க, நான் வச்சுக்கிறேன் ரிட்டே, நான் வச்சுக்கலாம் 5 புட்டு அப்படின்னு வச்சு. எத்தனை இருக்குதுப்பா? 5 இட்லி புட்டு எப்படி ஆரம்பிச்சுக்க? புரியுதா? 5 நான் வச்சுக்க. இப்ப ஹாப்பியஸ்ட் கார்பஸ், நல்லா ஒண்ணு வேணாம், ஒரு வார்த்தை மட்டும் நான் புரிய மாதிரி. ஹாப்பியஸ்ட், புரியுதா? ஹாப்பி மனிதன், மனிதன் மட்டும் ஒரு ஹாப்பி. ஹாப்பி யார் ஹாப்பியா? மனிதன் ஹாப்பியா? விலங்கு ஹாப்பியா இருக்குமா? ஹாப்பி மனிதன். அப்ப 24 அவசரத்துல ஒருத்தர் காணாம போயிட்டேன்னா, அந்த 24 காணாம போயிச்சு, ஒரு ஆள் காணாம போயிட்டாங்க, அந்த காணாம போனவங்கள நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா 24 அவங்க கண்டுபிடிச்சே ஆகணும். இது சட்டத்தின் விதி, இந்த பண்ண பண்றேன். 24 அவங்களை கண்டுபிடிச்சு கொண்டு போய் கோர்ட்ல நிப்பாட்டணும். இது ஹாப்பி. அப்ப மனிதனை கண்டுபிடிச்சு நம்ம ஹாப்பி. புரியுது? அப்ப ஹாப்பியஸ்ட் கார்பஸ் என்ன இருக்கா? மனிதன். ஒரு வார்த்தை மட்டும் நான் முடிச்சு, மனிதன்ங்கிறத 24 கண்டுபிடிச்சு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறது. புரியுதா? ஹாப்பியஸ். அடுத்து மேண்டவஸ், தி கமாண்ட். மேண்டவஸ் ஒரே வார்த்தை கமாண்ட் பண்றது, ஒரு கோர்ட் கோர்ட்டை கமாண்ட், கமாண்ட் பண்றது. கமாண்ட் என்னமா? ஆணையர்கள், ஆர்டர் பண்றது. புரியுதா? அடுத்து ஒரு வார்த்தை என்ன சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஒரு வார்த்தை இருக்குதா மட்டும் பாரு, நான் சொல்றேன், ஒரு வார்த்தை இருக்குதா மட்டும் பாரு. புரியுதா? கமாண்ட் பண்றது. அடுத்து செர்சியரி. செர்சியரி என்னது? செயல் உறுத்துறது, இதை செய்ய அப்படின்னு சொல்றது. கமாண்ட் பண்றது வேற, இதை செய்ய செயல் உறுத்தான. புரியுதா? சரி, செய்ய, இதை செய்யன்னு அதுவும் கோட்டில், அதுவும் கோட்டு தான் செய்யன்னு சொல்றது. புரியுதா? அடுத்து புரோஹிபிஷன், தடை. புரோஹிபிஷன் தடை, தர வாங்கிறது. ஏதாவது ஏதாவது ஒண்ணு நிறுத்த சொல்றதுக்கு தர வாங்குறது, ஸ்டே ஆர்டர் வாங்குறதுல ஏதாவது ஒண்ணு நிப்பாடுறதுக்கு ஸ்டே வாங்குறது. புரியுதா? புரியுதா? எது வேணாலும் வாங்கலாம், ஸ்டே வாங்கலாம். இப்ப உதாரணமா என்னோட இடத்த ஒருத்த வீடு வச்சுக்கேன், நான் இல்லாத போது வீடு வச்சுக்கான்னு வைக்கணும். வீடு வச்சுக்கானா உடனே அந்த வீடு கட்டிட்டு இருக்கும் போதே நம்ம ஸ்டே வாங்கி, ஸ்டே வாங்கினா இது கட்டக்கூடாதுன்னு சொல்லி. அப்ப இருந்தவரை இருக்கிறது, என்ன ஸ்டேஜ் இருக்குதோ அப்படியே பதி கட்டிட்டு விட்டு அப்புறம் எல்லாம் கோர்ட்டு கொடுத்து கேஸ் பிடிச்சி அப்புறம் பாத்துக்கலாம், இடிக்கிறத வேணாமா? அப்புறம் இப்ப இருக்கக்கூடிய நிலையில ஸ்டே வாங்குறது. அது பிறந்தது தடை. அப்ப என்னது புரோஹிபிஷன்? என்னது தடை? உறுத்து நீதி பெறானேங்கிறது புரோஹிபிஷன். புரியுதா? சரி, ரைட். அடுத்து குவாவாரண்டோ. என்ன குவாலிபிகேஷன் இப்ப வாங்கி போட்டேன், அதுல ஆன்சர் இருக்கு. குவாலிபிகேஷன் குவாவாரண்டோ. புரியுதா? என்ன அடிப்படையில? தகுதி வினவும் பேராணை. புரியுதா? குவா வாரண்டோ. நீ ஒண்ணுமே படிக்க வேணாமா, அதுக்குள்ளேயே ஆர்டர் நல்ல தீப்ப உள்ளவோம், அதுக்குள்ளேயே நம்ம கொஸ்டின் ஆன்சரே இருக்கலாம். புரியுதா? குவா வாரண்டோனா என்ன தகுதியில் வேணாலும் போட்ட, என்ன தகுதியில் இவனுக்கு ஏதாவது எதனாலும் சரி, வேலையா இருந்தாலும் எதா இருந்தாலும் உனக்கு உனக்கு பாதிக்கிற மாதிரி இருந்தால் அதை கேட்கக்கூடிய ரிட்டு இதுக்கு தெரிஞ்சுக்க, உனக்கே தேவை. நீ இப்படி பாஸ் பண்ணிடுற, உனக்கு கம்மியாக வந்த மாதிரி நீ போகலாம், கோர்ட்டு போகலாம். நான் சொல்லி போ, என்ன ஆர்டிக்கல் நான் சொல்றேன், கோர்ட்டுக்கு போகலாம். இது நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இது அரசாங்கம் கொடுத்துருக்கு. ஆனால் நிறைய பேர் தெரியாது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னாவே எனக்கு தெரியாது. அப்புறம் போய் உங்களுக்கு அது எப்படி அப்ளை பண்ணணும் தெரியுமா? அதெல்லாம் போய் தெரிஞ்சுக்கலாம், தெரிஞ்சு புரியலாம். இப்போ ரிட்டு எத்தனை? 5 தெளிவாக புரிஞ்சல, ரைட். அடுத்து டைரக்ட் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. 36 to 51 அவ்வளோதான். வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடு 36 to 51. சரி, இதை வந்து நல்லா கவனி. அரசியலமைப்பை பரிகாரம் ஹார்ட் சோல் சொன்னது அம்பேத்கர். நாவல் ஃபியூச்சர், நாவல் நாவல் ஃபியூச்சர் அப்படின்னு சொன்னது பிரியாம்பிள். பிரியாம்பிள் டைரக்ட் பிரின்சிபல், நாவல் ஃபியூச்சர் என்று அம்பேத்கர் எதனை சொல்றார்? நாவல், நாவல் என்ஓவிஎல், நாவல் என்னமா? புதினமா? தமிழ்ல புதினத்தின் ஃபியூச்சர் என்னது? நாம எதிர்கால புதினம் என்று எதனை அழைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்க, எதிர்கால புதினம் என்று எதனை அம்பேத்கர் அழைத்தார்? எதனை அம்பேத்கர் அழைத்தார்? எதனை அழைத்தார்?
முகவரை அல்ல, டைரக்ட் புக்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, வழிகாட்டு முறை கோட்பாடு. இதெல்லாம் கொஞ்சம் ஒன்று ரெண்டு பாயிண்ட் உங்களுக்கு கொஞ்சம் தெரியாத பாயிண்ட் உங்களுக்கு, புரியுதா? ஏமா எதிர்காலத்தின் புதினம், இது நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் கரெக்டா பண்ண முடியல. அவன் என்ன ஒண்ணு தெரியுமா, புதினத்தின் எதிர்காலம் எப்படி வேணாலும் கேட்கலாம். அது அதுக்கு தான் இங்கிலீஷ் அவன் என்ன இப்பயும் கேட்காம நாவாயில் நாவல் ஃபியூச்சர் இதை இப்படி நான் கொடுத்தவாயே வச்சு போயிருக்கா. எப்படி அந்த ரெண்டும் தெரிஞ்சு வச்சு, இங்கிலீஷும் தெரிஞ்சுக்கிறது தமிழும் தெரிஞ்சுக்கிறது சொல்ற, புரியுதா? சரி, அது யாருமே சொன்னது அம்பேத்கர் யார் எது சொல்றாரு, டைரக்டர் பாலிசியை சொல்றாரு. சரி சரி, அடுத்து பாத்தீங்கன்னா வெல்ஃபேர் ஸ்டேட் எதை சொல்றோம், இதுத்த வெல்ஃபேர் ஸ்டேட் எதை சொல்றோம், டைரக்ட் பிரின்சிபிள்ஸ். நல்லா இது கேட்ட கொஸ்டின், வெல்ஃபேர் ஸ்டேட் என்ன நினைக்கிறோம், டைரக்ட் பிரின்சிபிள்ஸ். வெல்ஃபேர் என்னமா நலா, மக்கள் நலத்தை பத்தி சொல்றது, இது டைரக்ட் பிரின்சிபிள் ஸ்டேட் பாலிசி, புரியுதா? டைரக்ட் பிரின்சிபிள் அதாவது அரசியல் வழிமுறை நெறிமுறை கோட்பாடு, நெறிமுறை கோட்பாடு அவ்வளவுதான் காமிச்சிக்க, அத வெல்ஃபேர் ஸ்டேட். அடுத்து பஞ்சாயத்து அப்படின்னா 40 காமிச்சிக்க, பஞ்சாயத்துனா 40 விதி எந்த விதி கேப்பியா, அமெண்ட்மெண்ட் என்ன 73-74 பஞ்சாயத்துனா 73 ரெண்டுமே வருது, அது கிராம பஞ்சாயத்துனாத்தான் 73, நகர பஞ்சாயத்துனாத்தான் நல்லா காமிச்சிக்க, அதை புரிஞ்சு வலிக்கணும். பஞ்சாயத்து கேட்டிருக்கானா, நகர பஞ்சாயத்துனா கிராம பஞ்சாயத்து பொதுவா பஞ்சாயத்து கேட்டிருக்கானா, இது பஞ்சாயத்துனா ரெண்டுமே வரு, எது அது வரு 73-74 இது இரண்டு கொடுத்துருக்கா. நீ நார்மலா பஞ்சாயத்துனா என்ன போடுவ, போட 73 போச்சா கதை முடிஞ்சா, நீ அங்கேயும் கையில் எழுதி வச்சுக்கலாம், புரியுதா? அப்படி வர நல்ல கவனி, மனசை திடப்படுத்திட்டு கொஸ்டின் நல்லா படிச்சு ஆன்சர் எடுத்து அப்புறம் கொஸ்டின் போகணும். என்ன பண்றது தெரியுமா, கொஸ்டினை பார்த்து நேரம் ஆன்சர் போவேன், நாலுமே ஆன்சர் தெரியும் நாளே எதாச்சும். ஆமா ஐயா, இது இருந்தாலே அம்பேத்கர் இப்ப சொன்னாரு, காந்தி கூட சொன்னாருல்ல, காந்தி இப்ப சொன்னாரு, சர்தார் வல்லபாயில சொன்னாருச்சா, ஆகமத்தை கொஞ்ச நேரத்திலே 4 வரை சொன்னாங்க. அதாவது மைண்டுங்கிறது எப்படின்னா, நம்ம எதை சொன்னாலும் ஆமா சாமி ஓடுறது மைண்டு, ஆமா சாமி ஓடு மைண்டு, அந்த மைண்ட் என்ன இதுதான் நான் சொல்றத அப்படின்னு சொல்லக்கூடிய திறமை ஒன்று இருக்கணும் இல்ல, அதுதான் இப்ப கரெக்டா படிச்சுக்கா. அந்த மைண்ட் வந்து நாளையே படிச்சு வச்சிருக்க, ஏன்னா நீ நாளையும் படிச்சு வச்சிருப்ப, நாளையும் படிச்சு வச்சு நீ தனியா பிக்ஸ் பண்ணாத அளவுக்கு படிச்சு வச்சிருப்ப, அதனாலதான் மைண்ட் அப்படியே வச்சிருக்கு. நீ எதை கட்டாலும் எடுத்து கொடுக்கு மைண்டு, நாளுமே நாளையும் கொடுக்கு. அப்ப நீ இதுதான் ஆன்சர் எடுத்து கொடுத்தீங்கன்னா, சிந்தி 21 புரியுதா, அது மைண்டு. சரி அடுத்து பாரு, இப்போ பண்டமலை எச்சுக்கு டயட் பிரின்சிபலுக்கு உள்ள வேறுபாடு தெரிஞ்சுக்க, ஒண்ணு வேண்டாம் வேறுபாடு தெரிஞ்சுக்க, எழுத வேண்டாம், ஜஸ்ட் இது நீதி பரிகாரம், அது நான் ஜஸ்டி, இது ஜஸ்டி, அது நான். அடுத்து வந்து வெல்ஃபேர் ஆஃப் த இண்டிவிஜுவல், பண்டமலை எச்சுக்கு தனிப்பட்ட உரிமை, அது வந்து ஒரு கம்யூனிட்டி உரிமை. எது அரசியல் வந்து பொது, புரியுதா? இப்ப பஸ் வருது, பஸ் வரும்போது நடுவுல பெரிய கள்ளத்துக்கு போடுறேன், இல்ல ட்ரெயின் வருது பெரிய பாறங்களை வச்சு போறேன்னா, அது ஒண்ணு தனிப்பட்ட உரிமையா, ஊரை நாளே நாசமா போகுது, அது பொதுநலம், புரியுதா? அது ஒரு கம்யூனிட்டி தகுந்த போகுது, அது அரசு நெறிமுறை கோட்பாடு. ஆனா இண்டிவிஜுவல்ங்கிறது உனக்கு தனியா பதிச்சால் பரிகாரம் தரலாம், புரியுதா? அப்ப பண்டமெண்டல்ஸ் இண்டிவிஜுவல், டைரக்ட் பிரின்சிபல்ங்கிறது ஒரு கம்யூனிட்டி ஒருத்தர், புரியுதா? ஜஸ்டிபிள் நான் ஜஸ்டிபிள், புரியுதா சார்? அடுத்து இது வயலேட்டிங், அதாவது ஒரு ஏதாவது பாதிக்கப்பட்டால் நீதி மறுபடியும் அவையதும் சொல்றியா, கோர்ட்டுக்கு போலாம் தெரியா, ஏதாவது பாதிச்சுனா மறுபடியும் வயலேட்டிங் இருந்தா இருந்தா நீ கோர்ட்டு போலாம், ஆனால் கோர்ட்டு போக முடியாது, அதவே தெளிவா உங்களுக்கே வந்துடுறேன். சஷ்டி நான் சஷ்டி, இன்னொன்று வயலேட்டிங் வெல்பரு, அது நான் வெல்பு, இப்படிலாம் இருக்குது, புரியுதா? பாத்துக்க, சரி, இண்டிவிஜுவல் கம்யூனிட்டி அப்படின்னு இருக்கு, அதை பார்த்து வச்சுக்க. வேற இது இல்லாம வேற ஏதாவது கொடுத்தா பார்த்தா வாங்க முடியும், நான் சொல்ற அர்த்தம் புரிஞ்சல, இவ்வளவுதான் இருக்கு. இதுல கொடுத்துட்டு கீழ்கட்டவர்கிட்ட எது பட்டமண்டைய கூட்டுட்டு கேட்கலாம், அதே மாதிரி டயர் குடிச்சு கூட்டுக்கள் அல்லாததுன்னு கேட்கலாம், புரியுதா? அப்ப இதுல ஒண்ணு பிடிக்காத கொடுக்கியா, நாம கலந்து கொடுத்துருக்கியா, அப்படி பார்த்தாலும் நான் ஈஸியா புரியும் என்னன்னு சொல்றதை புரிஞ்சுக்காவே அங்க ஆட்டோமேட்டிக் எழுதியது. சரி அடுத்து பண்டமண்டல் டூட்டிஸ், பண்டமண்டல் டூட்டிஸ்னா 42 நான் உனக்கு தெரியலன்னு சொல்லியிருக்கேன், 42 அது என்ன, என்ன பண்டமண்டல் டூட்டிஸ் யாரு கொண்டு வந்ததுன்னா சுரான் சிங்,
சுவரான் சிங் கமிட்டி, சுவரான் சிங் கமிட்டி நான் வச்சுக்க, சுவரான் சிங் கமிட்டி, சுவரான் சிங் கமிட்டி ரிப்போர்ட், சுவரான் சிங் கமிட்டி ரிப்போர்ட், சுவரான் சிங் கமிட்டி ரிப்போர்ட். பண்டமளி டூட்டி 51A நான் வச்சுக்க, 51A பண்டமளி டூட்டி எவ்வளவு 51A நான் வச்சுக்க, அடிப்படை கலைஞர்கள் 51A, அடுத்து பிரசிடண்ட் 52 நான் வச்சுக்க, அப்படியே இல்லையா, பிரசிடண்ட் 52, பிரசிடண்ட் 52, பிரசிடண்ட் 52, வைஸ் பிரசிடண்ட் 63, வைஸ் பிரசிடண்ட் 63. சரி, இப்போ குற்ற விசாரணை மூலம் இவங்களை நீக்கலாம், எப்படி நீக்கலாம், உங்களை சுப்ரீம் கோர்ட் நீதிபதி எப்படி நீக்கலாம், உனக்கு பிடிக்காது நீக்கலாமா, எனக்கு பிடிக்கலாம் நீக்கலாமா, இல்ல பிரதமருக்கே பிடிக்கல நீக்கலாமா, முடியாது, யாருக்கு பிடிக்கலாம் நீக்க முடியாது, ஒன்லி இம்பீச்மெண்ட். இம்பீச்மெண்ட் என்ன, குற்ற விசாரணை மூலமா நீக்கலாம், இல்லைன்னா அவரே முடியாம பக்கமாக இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் வரும்ல, அவரே வேணா நிக்கலாம், மெண்டலி ஆப்ஷன் தானா நிக்கலாம். இந்த மாதிரி ஒரு 10 காரணம் இருக்கு, அதெல்லாம் தேவையில்லை, பார்த்தாலும் உனக்கே போய். இப்ப வேற போட்டிருப்பாங்க, டிசேபிள் பெர்சனா இருக்கா, அவரு அவரால் ஒண்ணுமே செய்ய முடியல, அப்படின்னா புரியுதா, ஆட்டோமேட்டிக்கா இதாகுது, அது அப்படியே ஆகுது. அந்த மாதிரி இவங்க நிறைய காரணம் கொடுத்துருப்பாங்க, இவங்களெல்லாம் எப்படி நீக்கலாம்னா இம்பீச்மெண்ட். இம்பீச்மெண்ட்னா ஒரு குற்ற விசாரணை, ஒரு கடுமையான ஒரு குற்ற விசாரணை தான், அப்புறம் நீக்க முடியும். வேற சும்மா எல்லாத்தையும் நீங்க உடனே நீக்க முடியாது, தெரியுமா, தெரிஞ்சுக்க. முக்கியமான பாயிண்ட், ஒரே ஒரு பாயிண்ட், குற்ற விசாரணை இம்பீச்மெண்ட் ஆர்டிகல் 61 படி, 61 நான் வச்சுக்க, குடியரசுத் தலைவர் குற்ற விசாரணை 61 அப்படின்னு நான் வச்சுக்க, 61. இனியும் பாத்தீங்கன்னா இந்த ராஜ்யசபாவில் மொத்த எத்தனை உறுப்பினர் இருமா, 250 அதிகபட்சம் இருக்கலாம், எத்தனை பேர் இருக்கிறாங்க, 250 அதிகபட்சம் இருக்கலாம், எத்தனை பேர் இருக்கிறாங்க, 245, 50 பேர் இருக்கலாமா, ஆனா எத்தனை பேர் இருக்கிறாங்க, அதிகபட்சம் அதுல மாநிலங்கள் எத்தனை இருக்கலாம், 550 பேர் இருக்கலாம், அஞ்சஞ்சு குறைச்சிக்க, வேற ஒண்ணும் வேணாம், நீங்க எதுவும் மனப்பாடமே வேணாம். இப்ப எத்தனை பேர் இருக்குது, 545 பிளஸ் 50 பேர் இருக்கா, அஞ்சு எச்சா இருக்கலாம், இன்னும் 50 வரை கூட, 52 அதிகபட்சம் 552 550 போட்டிருக்கா, டூ இது அதாவது நியமிக்கப்படுது ரெண்டு, அதை சேர்த்தி எழுதிக்க, அஞ்சஞ்ச கூட்டிக்க நான் நியமிக்கிறத அப்புறம் பாத்துக்குவேன், அதை ரெண்டு சேர்த்திக்க. இதுல எத்தனை பேர், 12 பேர் ராஜ்யம் பாத்திருக்கீங்கல, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும், பேசிக்கா இருக்கிறது 12 பேர், 2 பேர். இப்ப இங்க எங்க எத்தனை பேர், எம்எல்ஏ எத்தனை பேர், தமிழ்நாட்டில் எத்தனை பேர், 234 35 34 பேர் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க, ஒருத்தர் ஆங்கில இந்தியன், நீ நாமினேட் ஒண்ணு, அங்க ராஜ்யசபாவில் 12, அதுல என்ன யார் 12 எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு தெரியும் உங்களுக்கு, கல்வி அரசியல் சினிமா படம் எல்லாத்துலயும் நடிக்கிறவங்க எல்லாத்தையுமே, இப்ப சச்சின் டெண்டுல்கர்லாம் இருந்தாரு பாத்திருக்கீங்கல, அந்த மாதிரி ஆர்டிகல் 63. அடுத்து பாத்தீங்கன்னா வைஸ் இந்த ஜனாதிபதிகள் பாத்துக்க, ராஜேந்திர பிரசாத் ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், 12 வருஷமா இருந்தவர் யாரு, நான் வச்சுக்க, பிரசிடென்ட்ல அதிகபட்சம் அதிகமா இருந்தவர், அதே மாதிரி வைஸ் பிரசிடென்ட் ஃபர்ஸ்ட் யாருன்னா ராதாகிருஷ்ணன், அதிகமா இருந்தவர் ராதாகிருஷ்ணன் இல்ல ராஜேந்திர பிரசாத், முதல் ஜனாதிபதி, ஆமா ரெண்டுமே ராரா ராரா, புரியுதா, இதை கேட்டால் ராரா, அதுலேயா இதுலேயா. சரி, அடுத்து பாத்தீங்கன்னா முஸ்லீம் பிரசிடண்ட் ஜாகீர் ஹுசேன், ஜாகீர் ஹுசேன் ஃபர்ஸ்ட், அதே மாதிரி சீக்கிய பிரசிடண்ட் யாருமா, சீக்கிய பிரசிடண்ட் சயீத் சிங்கி, ரொம்ப வயசானவர், 76 வயசுல இருந்தார், வெங்கட்ராமன் ரைட், வெங்கட்ராமன் 76 வயசுல இருந்தாரு, ஓல்டஸ்ட் பிரசிடண்ட் வெங்கட்ராமன், வெங்கட்ராமன் யங்கஸ்ட் பிரசிடண்ட் சஞ்சீவ் ரெட்டி, ரெட்டி யங்கஸ்ட், ரெட்டி வந்து ஆமா நான் வச்சுக்க, ரெட்டி யங்கஸ்ட், வெங்கட்ராமன் பாப்போம் கொஞ்சம் அவர் கொஞ்சம் ஏதாவது சொல்லுவார். அடுத்து பஸ்ட் தலித் பிரசிடண்ட் யாரு,
கே ஆர் நாராயணன், ஃபர்ஸ்ட் தலித் பிரசிடண்ட் கே ஆர் நாராயணன், அதே மாதிரி ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் பிரசிடண்ட் அப்துல் கலாம். அது உலகத்துக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் விஞ்ஞானி அப்படின்னு கேட்பாங்க, ஃபர்ஸ்ட் விஞ்ஞானி பிரசிடண்ட் யாரு அப்படின்னா யாரு, அது தெரியாம யாராவது உலகத்தில் இருக்க. ஆமா, அடுத்து உமன் ஃபர்ஸ்ட் உமன் பிரசிடண்ட் யாரு, பிரதிபா பாடி. அவ்வளவுதான் பிரசிடண்ட் உலக கோஷினே உலக தெரிஞ்சுக்கிறேன். மற்றெல்லாம் ஒண்ணும் பெரிய இதுல தேவையே இல்லை. அடுத்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் மூலமா தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரசிடண்ட் ஃபர்ஸ்ட் விவி கிரி. ஆமா, அண்ணா கோஷ் சஞ்சீவ் ரெட்டிக்கு அப்ப ஆப்போசிட்டே கிடையாது, நியமிச்சிட்டாங்க. எலெக்ஷனே இல்லாம ஆப்போசிட்டே கிடையாது. நான் சொல்ல உங்களுக்கு ஆதரவு கே அண்ணா ஆப்போசிட் ஆப்போசிட்டே கிடையாது. புரியுதா? யாரு ரெட்டிக்கு ரொட்டியை கொடுத்து கோரச்சிட்டாங்க அப்படின்னு ஆம்பிச்சுங்க. ஆமா, அதே மாதிரி நீதிபதியா இருந்தவர் கிரியத்துள்ளா, மூணு பேர் அவ்வளவுதான். புரியுதா? எல்லாத்துக்கும் எப்படியாச்சு, ஃபர்ஸ்ட் யாரு இருந்தா, பெண் யாரு, தள்ளி யாரு, எப்படி யாரு சேர்ந்த தங்க, எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இதை தவிர வேற ஏதாவது கொஞ்சம் வச்சு வைக்கு. எலிமினேஷன் ப்ராசஸ் வராது, வரந்தால் ரொம்பவேளை ஒருவேளை வந்தால் எலிமினேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ணி காட்டி பட்டையை கிளம்புவான். புரியுதா? அடுத்து ஏன்னா ஒன்றைக்கு கிளாஸ் ஒரு ஹாஃப் அன் அவர் பிரேக்கு, கரெக்டா ஒரு ஹாஃப் அன் அவர் காமனர் போதுமா, காமனர் போதுமா, கீழே இருந்து அடிக்கும் எல்லா கொஸ்டினுமே. அடுத்து இன்னொரு கொஸ்டின் வருவாங்க, சொல்ல பாரு. வைஸ் பிரசிடண்டா ஃபர்ஸ்ட் ராஜாக்ஷ ஜாகிர் ஹுசேன் கிரி பதக், இந்த நாலு பேர் மட்டும் தெரிஞ்சுக்க. ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஃபர்ஸ்ட் ஏமா, எல்லாத்துக்கும் நாலு பேர் தான் கடைசியில் நம்ம தூக்கி போறது எத்தனை, அதனால சொல்லியா எதுக்கு சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் அஞ்சு கொடுத்து சொல்லுவாங்களா, எதுக்கு இதெல்லாம் சிம்பாலிக்கு நாலுல ஒரு கரெக்ட் அட்டன் பண்ணா இது. சரி பாத்துக்க, அதனால எல்லாமே ஒரு நாலு நாளா தெரிஞ்சு வச்சுக்கிறது. சரிங்களா? ஒரு நாலு விஷயத்தை தெரிஞ்சுக்க சொல்றாங்க, எதுக்கு நாலு மூலையில வடக்கு கிழக்கு மேற்கு எல்லாமே ஒரு நாலு விஷயம். அதனால எல்லாமே ஒரு நாலு விஷயம், சயின்டிபிக்கா சொல்லல, ஒரு இதை சயின்டிபிக்காவே சொல்றேன், விளையாட்டுக்காக சொல்றேன். அதனால ஃபர்ஸ்ட் இருக்கிறத ராதாகிருஷ்ணன் ஜாயிர் கிரி பதம், அதே மாதிரி அது ஜனாதிபதியா ராஜேந்திர பிரசாத் ராதாகிருஷ்ணன் ஜாகிர் ஹுசேன் கிரி, அப்படி அங்கிட்ட ஒரு நாள் இங்கிட்ட ஒரு நாள் படிச்சுக்க போகுது. புரியுதா? சரி, அடுத்து இப்ப பிரைம் மினிஸ்டர்ல ஃபர்ஸ்ட் ஆக்டிங் பிரைம் மினிஸ்டர் யாரு, குல்சரிலால் நந்தா. ஆக்டிங் அதாவது முதல் முதல்ல பொறுப்பு பிரதமர் அப்படின்னா யாரு, குல்சரிலால் நந்தா. முதல் முதல்ல பிரதமர் யாரு உலகத்துக்கே தெரியும், நேரு. முதல் பிரதமர் யாரு அப்பா, நேரு, அது சொல்லிடலாம். அடுத்து ஓல்டஸ்ட் பிரைம் மினிஸ்டர் மொராஜாய் தேசாய், 81 வயசுல இருந்தார், 81 வயசுல, 76 வயசுல வெங்கட்ராமன் இருந்தார், அவர் ஜனாதிபதியா இருந்தார், இவர் என்னவா இருக்காரு பிரதமரா இருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்கஸ்ட் யாரு, ராஜீவ் காந்தி, 40 வயசுல இருந்தார், எங்கஸ்ட் 40 வயசுல. நாம 40 வயசுல குரூப் ஒன் சொல்லியிருக்கேன், இப்படி போல பார்த்தா பிரதமராக தேவையில்லை, அட்லீஸ்ட் என்ன வாங்கு எட்டிடாதீங்க, 40 வயசு போயிடாதீங்க, பாத்துக்க. அடுத்து படுகொலை செய்யப்பட்ட பிரதமர் யாரு, ராஜீவ் காந்தியா. முதல் முதல்ல ஃபர்ஸ்ட் இந்திரா காந்தி, அப்புறம் வருது ராஜீவ்காந்தி வருது ஃபர்ஸ்ட். ஆனா நீ என்ன வந்து ராஜு, ஆமாமா அந்த அம்மாவை போட்டு தள்ளாங்க அப்படின்னு போனாத, அவ என்ன கேள்வி என்ன, முதல் முதலில் படுகொலை செய்ய, முதல் முதலில் வார்த்தை யாரு, அவ ராஜீவ்காந்தி. புரிஞ்சு ஆனா ரெண்டு காந்தி. சரி, அடுத்து அதே மாதிரி இந்த நான் கான்பிடன்ஸ் என்ன, நம்பிக்கையில்லா தீர்மானத்துல பதவி இழந்தவர் யாரு, விபி சிங். நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் பதவி இழந்தவர் யாருன்னா விபி சிங், விபி சிங், விபி சிங், விபி சிங். அதே மாதிரி தென்னிந்தியாவின் முதல் பிரதமர், தென்னிந்தியாவின் நரசிம்மராவ், தேவகவுடாவில் நரசிம்மராவ், சவுதன் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் தேவகவுடா போட்டாலே அத்தனை தேவகவுடா போடுறது காத்தான் சொன்னேன். யாரு நரசிம்மராவ் தென்னிந்தியாவில் பிரதமர் மினிஸ்டர் யாருன்னா ஃபர்ஸ்ட் ஜனதில என்னது ஃபர்ஸ்ட், அப்புறம் யாரும் வந்தாங்களோ அதெல்லாம் தேவையில்லை ஃபர்ஸ்ட். அடுத்து கொஞ்ச காலமே இருந்த பிரைம் மினிஸ்டர், ஷார்ட் டென்யூர் கொஞ்ச காலம் இருந்தார் அடல் பிஹாரி வாஜ்பாய், 13 நாள் இருந்தார் தெரியுமா, அப்புறம் ரெண்டாவது தடவை இருந்தார் அதுதான் விஜயா, 13 நாள் மட்டும் இருந்தார். எங்க அப்ப நான் இல்லைங்க, அப்ப நான் அவர் கூட வந்தேன் இன்னைக்கு, அது அப்புறம் இல்லையாப்பா, இல்லைனாலும் தெரிஞ்சுக்கிட்டு இல்லையா, ராஜேந்திர பிரசாத் இருக்கும்போது யாராவது இருந்தப்ப நம்ம கூட இருந்தப்பா, நம்ம படிக்கிறதே இல்லையா, பாத்துக்க.
ஃபர்ஸ்ட் சீக் பிரைம் மினிஸ்டர் யாரு? சீக்கியர்கள் பிரைம் மினிஸ்டர் யாரு? அது எல்லாருக்கும் தெரியும். அவ்வளவுதான், நான் பிரைம் மினிஸ்டர் குடிச்சு கூடாது. பிரைம் மினிஸ்டர்ல கேட்டா கஷ்டமான குடிச்சு கஷ்டம். ஏதாவது ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு, ரெண்டாவது நந்தா, மூணாவது சாஸ்திரி, நாலாவது நந்தா, நடு நந்தா நந்தா புரியுதா? நந்தாவை தூக்கி அந்த போட்டேனா, நாலாவது இடத்துல போட்டேனா, கொங்க ஃபர்ஸ்ட் நேரு நந்தா சாஸ்திரி நந்தா, ரெண்டு தடவை யார் இருந்தா பொறுப்பா இருந்தார், ரெண்டு தடவையும் பொறுப்பு பிரைம் மினிஸ்டர். பொறுப்பு பிரைம் மினிஸ்டர் என்னத்தான் கொஞ்ச நாளைக்கு தற்காலிகா, ஆமா இவர் கொஞ்ச நாளைக்கு. சரி, அடுத்து ராஜ்யசபா இதை பாத்துக்க. அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த ராஜ்யசபாவில் ஜம்மு காஷ்மீர்ல எத்தனை ராஜ்யசபா இருக்கு? நாலு. ஜம்மு காஷ்மீர்ல ராஜ்யசபா நாலு, லோக்சபா ஆறு. நாலு ஆறு பத்து, நாம வச்சுக்க. நாலு ஆறு, ஆறுங்கிறது பெருசு, அது வந்து எம்எல்ஏவா இருக்கலாம். ராஜ்யசபா சிறுசு, நாலு பத்து சட்டமே இதை வச்சுக்க. ஜம்மு காஷ்மீர்ல உட்காந்து எழுதி இனிப்போ என்னைக்கு மரப்ப பண்றீங்க? நாலு ஆறு சொல்ல முடியாது, ஆறு நாலு அப்படி வச்சுக்க. பெருசு எம்எல்ஏ எல்லாம் நிறைய இருப்பாங்க, ராஜ்யசபா கொஞ்சம் குறைவா இருப்பாங்க. அப்ப நாம வச்சுக்க ஆறு நாலு, ஆறு நாலு ஜம்மு காஷ்மீர் ஆறு நாலு. அடுத்து இப்போ அதிகமா இருக்கிறது எதுமா? உத்தரப்பிரதேசம் 80 பேர் இருக்கியா, அதுல ராஜ்யசபாவில 31 பேர் இருக்கியா. 80 31 80 31. அடுத்து நீ முக்கியமா தெரியுது தமிழ்நாடு தெலுங்கானா, நாலு தெரிஞ்சுக்க. ஜம்மு காஷ்மீர், உத்தரப்பிரதேசம், தெலுங்கானா, தமிழ்நாடு, இந்த நாலு மட்டும் தெரிஞ்சுக்க. மற்றதெல்லாம் நார்மலா நீ யாருக்கூட படிச்சுக்க. இப்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இருக்க, புரியுதா? இப்ப பாத்தீங்கன்னா 80 உத்தரப்பிரதேசம், 31 80 31 போடுங்க கமா. அடுத்து தெலுங்கானா 17 7 17 7 அதே காணிச்சது 7.17 17.7 அப்ப 17 ஏதா இருக்கு? எது அதிகமா இருக்கு? அத எம்எல்ஏ சாமிச்சுக்க. எது குறைவா இருக்கு? அத அப்ப 7.17 இல்ல 17.7 எப்படி வேணா வச்சுக்க, புரியுதா? அடுத்து தமிழ்நாடு 39.18 என்னவா இருக்கு? எம்எல்ஏ இருக்கு. அதை பாருங்க, நாசா பண்ணீங்களா? எம்எல்ஏ 39 பேர் இருக்கு. ஆமா, அதாவது லோக்சபா ராஜ்யசபான்னு சொல்ல வர்ற, புரியுதா? எம்எல்ஏன்னு சொல்லல, இது லோக்சபா ராஜ்யசபா எம்பி, எம்எல்ஏ இல்ல எம்பி. அடுத்து பாரு எம்பி, இப்ப நான் சொல்றது என்னது? எம்பி ராஜ்யசபா, ராஜ்யசபா எம்பி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் எம்பி, எம்எல்ஏன்னு மாத்தி சொல்றேன், சாரி. அடுத்து பாரு, அப்ப டோட்டலா 245, அதுல எவ்வளவு? இதுல 245, அதுல 545, இதுல 5 சேர்ந்திருக்கலாம், அதுல 5 சேர்ந்திருக்கலாம், ரெண்டு நியமம் 552 கூட சொல்லு, புரியுதா? சரி, அடுத்து 552 சொல்லணும், புரியா? தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மட்டும் அதிகபட்சம் எவ்வளவு இருக்கலாம் கேட்டா 550 சொல்லணும், புரியுதா? அடுத்து ஒரு ஒரே ஒரு வார்த்தையில உங்களை விளக்கிறியா, தேர்ந்தெடுக்கப்பட்டவா எப்படி வார்த்தையை படிச்சு படிச்சு பார்த்தாலே உனக்கு ஈஸியா புரியும். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த செஷன்ஸ் பார்லிமெண்ட் பாராளுமன்ற கூட்டத்தொடர் 3 கூட பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி மே, நல்லா ஆரம்பிச்சுக்க, பிப்ரவரி மே பட்ஜெட், பிப்ரவரி மே, புரியுது? அது நார்மலா தெரியும், பட்ஜெட் பிப்ரவரி மே. இதுதான் வந்து பெரிய கூட்டத்தொடர், எதுவும் கேட்டியா? பட்ஜெட் கூட்டத்தொடர், பெரிய கூட்டத்தொடர் பட்ஜெட். அடுத்து மான்சூன் ஜூலை ஆகஸ்ட், மான்சூன் பருவக்காற்று ஜூலை ஆகஸ்ட்ல நடைபெறும், பருவக்காற்று ஜூலை ஆகஸ்ட், ஜூலை ஆகஸ்ட். விண்டர் வந்து இப்போ நவம்பர் டிசம்பர், விண்டர் நவம்பர் டிசம்பர். இதுல என்னது சின்ன கூட்டத்தொடர், குளிர்கால கூட்டத்தொடர் சின்னது, பட்ஜெட் பெருசு. நாம புரியுதா? பெருசு எது சிறுசு எது எப்பப்ப நடைபெறுது பாத்துக்க. சரி, அடுத்து ஒரு கூட்டத்தொடர் கூட்டணும்னா 1:10 கோரம் இருக்கணும், கோரம் எவ்வளவு இருக்கணும்? 1:10, பத்துல ஒரு பங்கு, 100 பேர் இருந்தா எத்தனை பேர் இருக்கலாம்? 10 பேர் இருந்தா ஒரு கூட்டத்தை கூட்டலாம், அதான் கோரம்னா என்ன? ஆமா, பத்துல ஒரு மணிக்கு ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா, சீப் ஜஸ்டிஸ் ஃபர்ஸ்ட் வந்து கானியா, முதல்ல சீப் ஜஸ்டிஸ் யாரு? கானியா. அவர் மட்டும் தெரிஞ்சுக்க, மத்தெல்லாம் தேவையில்லை. சீப் ஜஸ்டிஸ் வந்து அப்பாயின்மெண்ட் 1-4, ஆமா வச்சுக்க, அப்பாயின்மெண்ட் 1-4 என்ன மாதிரி கரப்பா முடிச்சியா? கரெக்டானா? புடிச்சு சாப்பிடாது பசினாத்துல. 1-2-4 பாத்துக்க. இந்த வயசு எவ்வளவு பாருக்குன்னு, உச்ச நீதிமன்ற வயது 65 வயசு இருக்கலாம், இங்க எவ்வளவு இருக்கலாம்? 62-65 இதெல்லாம் வயசு உங்களுக்கு தெரியல, நம்ம சாதாரண கொஸ்டின்ல. அடுத்து பாத்தீங்கன்னா,
கவர்னர் உங்களுக்கு தெரியும் அதை பற்றி ஆர்டிகல் ஸ்பீக்கரா ஸ்பீக்கர் தான் நடத்திட்டு இருக்க பஞ்சாயத்து ராஜ் பல்வந்தராய் அன்னைக்கு நடத்தணும் 57 அசோக் 77 அவ்வளவு 57 அது 2 டயர் அது 3 டயர் எது 3 டயர் பல்வந்து பல்லு பல்ல நிறைய இருக்கு அப்ப 3 இருக்கு நிறைய இருக்குன்னா 3 இருக்கு 2 இருக்கிறது அசோக் அதுலேயே இருக்கு ஆன்சர் ஒன்னும் படிக்கவே வேண்டாம் நிறைய இருக்கு பல் நிறைய இருக்கு அப்ப 3 எல்லாம் கலந்தது 3 டயர் அதிகபட்சம் 3 டயர் புரியுதா 2 டயர் அசோக் மேட்டா குட்டி சார் அதை பாத்துக்க ஆர்டிகல் வந்து இப்ப அபிஷியல் மொழி வந்து 343 to 351 ஆர்டிகல் 343 to 351 பகுதி வந்து 17 பகுதி வந்து 17 எது அது இது ரோமன் லெட்டர்ல போடுமா ரோமன் லெட்டர்ல 17 ஓடுக்கு வேணாம் அதை கூட வேணாம் 17 ஓடுக்கு 10 அப்புறம் வி 2 1 என்ன இருந்தா 17 அதாவது 17 ஞாபகம் வச்சுக்க அப்பனத்தை நான் இப்படி எல்லாம் படிச்சுன்னா XCV 2 கோடு படிக்கலாம் XCV 2 கோடா ஒரு படிக்கிறாங்க அப்படி சொல்ல வர்ற அதனால 17 நான் வச்சுக்க அப்புறம் ரோமன் லெட்டர் நான் வச்சுக்க புரிஞ்சு போச்சு அடுத்து பல்வேத்தரவாயி ராசோக்மத்தான் நேஷனல் இ கவர்னன்ஸ் பிளான் எப்பமா 2005 வருது நேஷனல் இ கவர்னன்ஸ் பிளான் தேசிய இ கவர்னன்ஸ் திட்டம் ஆமா திட்டம் எப்போனா 2005 வருது 2005 வருது அவன் என்ன ஆரம்பிச்சுட்ட அவ்வளவுதான் இதுல இதுவரைக்கும் நடந்தது பாலிடிக்ஸ் சில முக்கியமான குவஸ்டின்ல சொல்லியாச்சு பாலிடிக்ஸ்